அன்பிற்குரிய சொந்தங்களே, இந்த களங்காணி பகுதியில் தம்பி மணிமாறன் அவர்களும் ராஜா அவர்களும் தம்பி சூர்யா அவர்களும் மிக நெடு நாட்களாக இந்த பகுதிக்கு வர வேண்டும், எங்கள் பகுதியிலே வந்து நீங்கள் உரை நிகழ்த்த வேண்டும் என்று பலமுறை வற்புறுத்தி கேட்டு அது இன்றைக்குத்தான் அதற்கான வாய்ப்பை நான் கிட்டியிருக்கிறேன். அதற்காக முதலில் அண்ணன் ராஜா அவர்களுக்கும் தம்பி மணிமாறன் அவர்களுக்கும் உண்மையிலே நான் நெஞ்சார்ந்த நன்றியை இந்த நேரத்திலே நான் உறுதாக்கிக் கொள்ள கடமை. இங்கே எனக்கு முன்னால் பேசிய தோழர்கள் ஏராளமான செய்திகளை சொன்னார்கள். அவர்கள் பேசுகிற போது ஆதங்கம் வெளிப்பட்டது. இங்கே பல்வேறு ரசிகர் மன்றங்கள் இருக்கிறது, பல்வேறு அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். இந்த பகுதியிலே கூட 200 வீடுகள் இருக்கிறது. ஆனாலும் இன்னும் உணர்வில்லாத நிலையிலே நம்முடைய சமூகம் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நீங்கள் அதற்கு ஏற்றார் போல் உங்களுடைய உரையை நிகழ்த்த வேண்டும் என்று சொன்னார்கள். உண்மைதான், இந்த களக்காடு பகுதிக்கு நடிகர் அஜித்குமார் வருவதாக இருந்திருந்தால் 200 வீடல்ல, இந்த ஊரில் இருக்கிற 2000 வீட்டுக்காரர்களும் இங்கே அமர்ந்திருப்பார்கள். காரணம், நடிகர் அஜித் அவர்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக. இந்த ஊருக்கு நடிகர் விஜய் அவர்கள் வருகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். வீட்டிலே அது சீரியல் ஓடினால் என்ன, நாடகம் ஓடினால் என்ன, நமக்கு பிடித்த படங்கள் ஓடினால் என்ன, அதையெல்லாம் அப்புறம் பார்த்துக் கொள்ளலாம். நடிகர் விஜய் வந்திருக்கிறார், அவரை பார்த்து விட்டு வருவோம் என்று பல மணி நேரம் காத்திருந்து பார்க்கிற வாய்ப்பையும் பெற்றிருப்பார்கள். அல்லது இப்பொழுது கூட மேல்மருவத்தூரிலே புதிதாக ஒரு சாமியார் உருவாகி இருக்கிறார். அன்னபூரணி என்கிற பெயரிலே ஒரு சாமியார் வலம் வந்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை இந்த பகுதிக்கு அன்னபூரணி அவர்கள் வந்திருந்தால் அவர்களை பார்ப்பதற்கு கூட இங்கே ஏராளமாக திரண்டு இருக்கலாம் கூட்டம். உங்களுக்கு அருள் வழங்குவதற்கு, சக்தி வழங்குவதற்கு நான் அன்னபூரணியும் அல்ல, உங்களை வைத்து சினிமா எடுத்து சம்பாதித்து நான் வசதியாக வாழ்வதற்கு நடிகனும் அல்ல. என்ன செய்ய, ஏதோ செருப்பு தைக்கிற சாதியில, மலம் மல்லுகிற சாதியில, கேட்பாரற்று கிடக்கிற சாதியில, அடித்தால் எவன் இருக்கிறான், கேட்பதற்கு நாதியற்ற சக்கிலிய பயல்தானே என்று எல்லோரும் இழிவாக பேசக்கூடிய ஒரு கடைசி சாதியில பிறந்த ஒரு எளியவனுடைய பிள்ளை வந்திருக்கிறேன். எனவே என்னை பார்ப்பதற்கு உங்களுக்கு இந்த நேரம் போதாமல் கூட இருக்கலாம். ஆனால் உங்களுக்கெல்லாம் ஒன்றை மாத்திரம் சொல்லுவேன், ஒருவேளை நடிகர் அஜித்தோ விஜயோ இங்கே வந்த பிறகு இங்கு யாராவது செத்து போய்விட்டால் என்று வைத்துக் கொள்ளுங்கள், இங்கே எவனையாவது சாதியை சொல்லி அடித்து விட்டார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள், இங்கே எவனையாவது சாதியை சொல்லி திட்டிவிட்டார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள், இங்கே கழிப்பறை இல்லை, இங்கே சாலை வசதி இல்லை, இங்கே குடிநீர் வசதி இல்லை, இங்கே மின்சார வழக்கு இல்லை என்கின்ற இந்த அடிப்படை பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறது அல்லவா. இதுவெல்லாம் இருக்கிற போது இந்த நடிகர்களோ சாமியார்களோ வந்துட்டு போன பிறகு எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது வாருங்கள் என்றால் அவர்கள் வருகிறார்களோ இல்லையோ உனக்கு பிரச்சனை என்று கேள்விப்பட்டாலே இந்த களத்திற்கு வரக்கூடிய ஒரு இயக்கம் தமிழ் புலிகள் இயக்கம் என்பதை நான் இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன். என்னை யாரும் கூப்பிட வேண்டாம், ஐயா களக்காணி பகுதியில் நம்ம ஆளுகளை அடிச்சு விட்டாங்க, களக்காணி பகுதியில் கக்கஸ் இல்ல, மின்சாரம் இல்ல, ரோடு இல்ல, பட்டா இல்ல, குடிசை இல்ல, நடக்க பாதை இல்ல, செத்தா சுடுகாடு இல்ல என்று ஒரே ஒரு ஒப்பாரி சத்தம் உன்னிடத்திலே கேட்டால் கூட அடுத்த வினாடி இந்த மண்ணிலே உனக்காக போராடக்கூடியவனாக இந்த தமிழ் புலிகள் கட்சி நிற்கும். ஏன் இதை நான் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், இங்கே எண்ணற்ற ஆதங்கங்களை எல்லாம் பேசினாங்க. நான் ரொம்ப விவேகானந்தர் சொல்லுவார், 100 இளைஞர்களை தாருங்கள், இந்தியாவிற்கு விடுதலையை நான் வாங்கி தருகிறேன் என்று சொல்லுவார் விவேகானந்தர். இந்த களக்காணி பகுதியில் இருக்கக்கூடிய அடிமை நிலையை இங்கே எனக்கு முன்னால் பட்டியல் போட்டார்கள். இந்த களக்காணி பகுதியில் நம்மள தண்டவாளம் பிரிச்சிருக்கு, பழைய காலனி புது காலனியா. நம்மளால அவசரமா ஓடி போய் அங்க இருக்கிறவன் பிரச்சனையை பேசிட முடியாது, நமக்கு நடக்க பாதை இல்லை. கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு சுத்தி நம்ம நடக்க வேண்டியது இருக்கு.
இல்லையா? நமக்கு பாதை இல்லை. சுடுகாட்டுக்கு நமக்கு பாதை இருக்கா? சரிவர பாதை இல்லை. கழிப்பறை வசதி இருக்கா? கிடையாது. மின்சார வசதி இருக்கா? கிடையாது. இப்படி எதுவுமே கிடையாது. கிட்டத்தட்ட திறந்த வெளி அடிமைகளை போல நம்ம இங்க அடிமையா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். விவேகானந்தர் சொன்னார் இல்லையா, 100 இளைஞர்களை தாருங்கள், நான் இந்தியாவிற்கு விடுதலையை தருகிறேன் என்று சொன்னார் இல்லையா. இந்த கலக்காணியில ஏதாவது மான ரோசம் சூடு சொரணை இருக்கிற 10 இளைஞர்களை தாருங்கள், கலக்காணி நாளைக்கு விடுதலையை எட்டியே தீரும். 10 இளைஞர்கள் போதும். நாங்கெல்லாம் யாரு? 200 வீடு இருக்கு இந்தியாவில், 100 கோடிக்கு மேல இருக்கிற மக்கள் தொகை இந்தியாவில். இந்தியாவில் 100 கோடிக்கு மேலே இருக்கிற மக்கள் தொகை இருக்கக்கூடிய இந்த நாட்டை சில லட்சம் பேர் தான் இராணுவத்து வீரர்களாக நின்று இந்த நாட்டை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் மக்கள் இருக்கிறார்கள். இந்த 8 கோடி மக்களை பாதுகாப்பதற்கு சில லட்சக்கணக்கான பேர் தான் காவல்துறை என்கின்ற பெயர்களை நிற்கிறார்கள். அப்போ 8 கோடி தமிழர்களை பாதுகாக்க சில லட்சம் காவலர்கள் தான் இருக்கிறார்கள். 100 கோடி மக்களை பாதுகாக்க சில லட்சம் ராணுவ வீரர்கள் தான் இருக்கிறார்கள். ஆனால் 8 கோடி பேரை காவல்துறை காப்பாற்றுகிறார்களோ இல்லையோ, 100 கோடி பேரை இந்த ராணுவம் பாதுகாக்கிறதோ இல்லையோ, 1 கோடிக்கு மேலாக சிதறி கிடக்கக்கூடிய இந்த விளிம்பு நிலை மக்களை பாதுகாப்பதற்காக இருக்கிற ஒரே ராணுவ படை, ஒரே காவல் படை இந்த தமிழ் புலிப்படை தான் என்பதை நான் இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புறேன். போலீஸ் கூட சம்பளம் வாங்கிட்டு வேலை பார்க்கறாங்க. மிலிட்டரியில கூட சம்பளம் இல்லைன்னா அவங்க வேலை செய்ய மாட்டாங்க. தமிழ் புலிகள்ல யாரும் சம்பளம் வாங்கல. உங்ககிட்ட யாரும் எதையும் நாங்கள் எதிர்பார்க்கல. ஆனால் சம்பளம் வாங்கிட்டு வேலை செய்யற போலீஸ் கூட இந்த மக்களை காப்பாத்த தவறுவாங்க. சம்பளம் வாங்கிட்டு வேலை பார்க்கிற மிலிட்டரிக்காரன் கூட இந்த மக்களை காப்பாத்த தவறுவான். ஆனால் சம்பளமே வாங்காமல் இந்த மக்களுக்காக எங்கள் உயிரையும் எங்களுடைய உடமையும் அர்ப்பணித்து விட்டு களத்தில் நிற்கிறோம் அல்லவா, நாங்கள் தான் இந்த மக்களுடைய பாதுகாவலர்களாக நின்று கொண்டிருக்கிறோம். அப்படி நிக்கிறதுக்கு எத்தனை பேர் இருக்கிறோம்? கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம். தமிழ் புலிகள் எத்தனை பேர் இருக்கிறோம்? கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம். ஆனால் தமிழ் புலிகளுக்கும் தமிழ் புலிகள் அல்லாமல் சராசரியாக வாழ்பவர்களுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். ஒரு புலி காட்டுக்குள்ள ஒரு 60 கிலோமீட்டர் சுற்று பரப்பளவுல தன்னுடைய ஆளுமையை செலுத்திக்கிட்டே இருக்குமா. அங்க அந்த புலிக்கு நிகராக அல்லது புலியை வெல்லுவதற்கு எந்த மிருகத்தையும் அந்த 60 கிலோமீட்டர் தூரத்தில் அது கிட்ட விடாதாம், அடிச்சு விரட்டிடுமா. இப்ப நான் நினைச்சு பார்க்கிறேன், தமிழ் புலிகள்ங்கிற ஒரு கட்சி இல்லாத இந்த கலக்காணி பகுதிய எந்தெந்த மிருகங்களோ வேட்டையாடுது. எவனோ தெருவுக்குள்ள வர்றான், எவன் கொடியோ பறக்குது, எவன் இப்படி பிரச்சனையெல்லாம் நம்ம கையை கட்டி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த கலக்காணி பகுதியில 10 பேர் புலிய மாறினான்னு வைங்க, எந்த நாதாரி பயில நம்முடைய தெருவுக்குள்ள வரவே முடியாது, வரவே முடியாது. இப்போ நான் ஏன் இதை சொல்றேன்னா, தமிழ் புலிகள்ங்கிற கட்சி யாருக்கான கட்சி? எதுக்காக இங்க ராஜாண்ணனோ மணிமாறனோ எதுக்காக இங்க கூட்டத்தை போடுறாங்க? யோசிச்சு பார்க்கணும். இங்க கிட்டத்தட்ட இந்த நாடு சுதந்திரம் அடைந்து 70 ஆண்டு காலத்துக்கு மேலாயிருச்சுன்னு சொல்றான். கிட்டத்தட்ட 73-74 வருஷம் ஆயிருச்சு. ஒரு சுதந்திர நாட்டில் எல்லாரும் சமமா வாழணுங்கிறத அந்த சுதந்திரத்திற்கான அர்த்தம். இந்தியா சுதந்திரம் அடைந்து 70 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. இந்திய நாட்டிலே குடிமகனாக வாழுகிற உனக்கு அந்த சுதந்திரம் கிடைத்திருக்கிறதா? எல்லா சாதிக்காரர்களை போல மான மரியாதையோடு நீ வாழுகிறாயா? இங்க எங்க அப்பத்தா, எங்க அம்மா, எல்லா எங்க ஊரன் சொந்தக்காரங்க தான் முன்னாடி உட்கார்ந்துருக்கீங்க. உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. உங்கள் நெஞ்சில் ஈரம் இருக்கிறதாக வைத்துக் கொண்டு மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்க.
உனக்கு 10 வயசா இருக்கலாம், உனக்கு 20 வயசு, 30 வயசு, 40 வயசு, 50 வயசு, எத்தனையோ வயசு நிக்கிற வயசுல இந்த காலகட்டத்துல ஒரே ஒரு முறை கூட இந்த சாதியின் இந்த சாதியால இந்த சாதியில பிறந்ததனாலேயே நான் வெக்கப்பட்டேன், எனக்கு அசிங்கமா போச்சு அப்படிங்கிற அந்த சாதி உணர்ச்சி உங்களுடைய இதயத்துல எப்படி எல்லாம் குத்திக்கிட்டு இருக்கும் யோசிச்சு பாருங்க. ரேஷன் கடையில போய் நீங்க வரிசையில நின்று உங்களால ரேஷன்ல அந்த பொருளை வாங்கிட்டு வர முடியுமா? வாங்கிட்டு வந்துடுறீங்களா? ஏய் சக்கிலிச்சி தானடி, ஏங்க சக்கிலிச்சி எங்களை ஒரே ஒரே வரிசையில நிக்க வைக்கிறீங்க? எங்களுக்கு ஒரு தேதியில போடுங்க, திங்கக்கிழமை நாங்க வாங்கிக்கிறோம், செவ்வாய்க்கிழமை அந்த சாதி வாங்கிக்கிறோம், சக்கிலி பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு தேதியை போடுங்க, ஒரு கிழமையை போடுங்க, அவங்கள தனியா வாங்குங்கன்னு சொல்றாங்களா இல்லையா? வரிசையில் நிற்கும் போது ஓ சேலையனைய உரசதி தள்ளி நிலடி சக்கிலிச்சி சொல்றாளுங்களா இல்லையா? ரேஷன் கடையில நின்று நம்ம அரிசி வாங்க முடியுதா, பருப்பு வாங்க முடியுதா? கிடையாது. அவங்க சொல்றாங்க சகிச்சுக்கிட்டு கேட்டுக்கிட்டு நம்மளும் ஓரமா நின்று என்னத்தையும் அரிசி கிடைச்சா போதும், மன்னனை கிடைச்சா போதும்னு வாங்கிட்டு வர்றமா இல்லையா? எத்தனை முறை இந்த அவமானத்தை தாங்கிட்டு இருக்கேங்க அப்பதா, எத்தனை முறை இந்த கேவலத்தை தாங்கிட்டு இருக்கீங்க அம்மா? இத கேட்க எவனாவது இருக்கானா? இத பத்தி பேச எவனாவது இருக்கானா? ஒருத்தன் கிடையாது, ஒருத்தன் கிடையாது. இங்க பேசிட்டு இருக்கும் போது அங்க ஒரு தங்கச்சி சொல்லுச்சுல சாதி பிரச்சனை, அந்த பிள்ளை கண்டிப்பா பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு இருக்கோம். அந்த பிள்ளை ஏன் சொல்லுது, நம்மளா நம்ம பிள்ளைகளை படிக்கட்டும், படிச்சா போதும்னு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறோம்ல, பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பின பிறகு பள்ளிக்கூடத்துல என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. அந்த பள்ளிக்கூடத்துல சக மாணவிகள் கூட படிக்கிறவங்க, ஏன்னா இங்க நிறைய இளைஞர்கள் இளம் பிள்ளைகளா இருக்கிறாங்க, அவங்களுக்கு தான் தெரியும் அந்த பள்ளிக்கூடத்துல காலேஜில் போய் உட்கார்ந்து இருக்கும் போது பள்ளிக்கூடத்துல கேட்பாங்க நீ என்ன சாதி அப்படின்னு கேட்பாங்க. அந்த சாதியை சொல்ல முடியாம அந்த பிள்ளைங்க கூணி குறுகி போய் நிக்கிறத நீங்க பார்த்துருக்கீங்களா, அனுபவிச்சிருக்கீங்களா? அனுபவிக்கல. நீங்க என் தங்க என் பிள்ளைங்க என்ன அனுபவிச்சுட்டு இருக்கு அந்த சாதின்னு தெரிஞ்ச பிறகு, அது வரைக்கும் ஏ மயேஸ், ஏ முனியாண்டி, ஏ பேராண்டின்னு பேர்கள் சொல்லி கூப்பிட்டே தெரிவாளுங்க. இந்த சாதின்னு தெரிஞ்ச பிறகு நம்மளோட பேசுறதே நீ பாட்டிடுவாளுங்க. சமத்துவத்தை போதிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்திலே நீ இந்த சாதிக்கார பிள்ளை, இந்த தெருக்கார பிள்ளை என்று தெரிந்தவுடன் உன்னை படிக்கக்கூடிய சக மாணவிகள் மட்டுமல்ல, உனக்கு பாடம் சொல்லி தரக்கூடிய வாத்தியார்களே உன்னை சாதியை சொல்லி அவமானப்படுத்துகிறார்களா இல்லையா? படுத்துறாங்க. இன்னும் எத்தனை பள்ளிக்கூடத்துல இந்த சாதி பிள்ளைங்கிறதுனாலயே அந்த பள்ளிக்கூடத்தை கூட்ட சொல்லுவாங்க, இந்த தெருக்கார பிள்ளைங்கிறதுனாலயே கக்குச கழுவ சொல்லுவாங்க. பேப்பர்ல பாக்குறீங்களா இல்லையா? நீ இந்த சாதிக்கார பிள்ளை தானே, இது உன் குலத்துறை தானே, கக்குச கூற்று, இந்த ரூம கூற்று, தெருவை சுத்தம் செய்யடி, பள்ளிக்கூடத்தை சுத்தம் செய்யடின்னு சொல்றாங்களா இல்லையா? இந்த அவமானத்தை நம்முடைய பிள்ளைகளை தாங்கிக் கொண்டுதான் பள்ளிக்கூடத்தில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். எந்த பெற்றவங்களுக்கு அது தெரியுமா? தெரியாது. நான் இதை ஏன் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், சாதியில் இந்த சாதியில பிறந்தது நம்ம குத்தமா? நான் இந்த சாதியில பிறக்கணும் நான் நினைச்சனா? இந்த சாதியில பிறந்தது என்னுடைய குற்றம் இல்லையே? இந்த சாதியில பிறந்ததற்காக நான் எத்தனை அவமானங்களை சாகிறவரை சுமந்து கொண்டே இருப்பது? இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டாமா? இதற்கு ஒரு மாற்றம் தெரிவிக்க வேண்டாமா? நம்மீது திணிக்கப்பட்டிருக்கிற அடிமை நிலையை மாற்றுவதற்குத்தான், நம்மீது திணிக்கப்பட்டிருக்கிற அடிமை முறையை ஒழித்து கட்டுவதற்குத்தான் ஒரு கட்சி இல்லை, ஒழித்து கட்டத்தான் ஒரு தலைவன் இல்லை, ஒழித்து கட்டத்தான் ஒரு இயக்கம் இல்லை என்பதைத்தான் ஒவ்வொரு இடத்திலையும் பறைசாட்டிக்கிட்டே இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, உனக்கு எனக்கு யார் இருக்கா, உனக்கு எனக்கு யார் இருக்கா? இந்த நம்ம முன்னால நிக்குது மாரியம்மன் கோயில், மாரியம்மன் கோயில் நம்ம கோயில் தானே? எத்தனை வருஷமா இந்த கோயில் நிக்குது? எத்தனை ஆண்டு காலமாக இருக்கிற மாரியாத்தா நம்மை காப்பாற்றுவாள் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், நம்பிக் கொண்டிருக்கிறோம். உண்மையாக கூட இருக்கட்டும், நான் கேட்கிறேன், நம்மை காப்பாற்றுகிற மாரியாத்தாளுக்கு ஒரு என்ன சொல்றது, கரண்ட் கொடுக்கிறதுக்கு உனக்கு நாதி இருக்கா, துப்பு இருக்கா?
நம்மளை காப்பாத்துற கடவுள் இன்னைக்கு இருக்க கிடக்கா லைட் இல்லையே எவனாவது கவலைப்பட்டிருக்கானா? இந்த ஊர்ல தானே பிறந்தோம், இந்த ஊர்ல தானே வளர்ந்தோம். தலைமுறை தலைமுறையாக என் தாத்தன் பிறந்த ஊரு, எங்க அப்பா பிறந்த ஊரு, நான் பிறந்த ஊரு, இப்படி பல தலைமுறையாக இந்த மண்ணிலேயே வாழ்ந்து கொண்டு சாகிற வரை இந்த மண்ணிலே இருக்கிறோமே. நம்முடைய மண்ணில் நமக்கு அருள் புரிய வந்து மாரியாத்தா இருட்டிலே கிடக்காலே எந்த பொம்பளைக்கு கோபம் வரலையா? எந்த ஆம்பளைக்கு ரோசம் வரலையா? எதுக்கு இளவட்ட பிள்ளைங்க நீங்க? எதுக்கு நீங்க எல்லாம் குமரி பிள்ளைங்க? எதுக்கு யா நீ பிறந்த? மான ரோச சூடு சுரணை இல்லையா? மாரியாத்தாளா இருக்காளா இல்லையா என்பது வேறு விஷயம். எனக்கு நம்பிக்கை இல்ல, இந்த மாரியாத்தா வந்து உன்னை காப்பாத்துவான் நான் நம்பல. ஆனா நீ நம்புற இல்ல, நீ நம்புற ஓசாமிக்கு ஒரு லைட் வசதி ஏற்பாடு பண்ணக்கூடாதாயா? இந்த ஊர்ல 200 வீடு இருந்தா குறைஞ்சது 100 இளைஞர்கள் இருப்பானே, 100 குமரி பிள்ளைகள் இருப்பாங்களே. 100 குமரி பிள்ளைகள் இருக்கிறீங்க, 100 இளவட்ட பிள்ளைகள் இருக்கிறீங்க, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க? கேட்டா அஜித் பின்னால கொஞ்சம் பேரு, விஜய்க்கு பின்னால கொஞ்சம் பேரு, எனக்கு சினிமா நடிகைகள் பேர் எனக்கு தெரியல, தெரிஞ்சா சொல்லிடுவேன். நாங்கெல்லாம் பழைய காலத்து நடிகைகளை சொல்லிடுவோம், இப்ப யாரு டெண்டர்ல இருக்கான்னு தெரியல. ஏன்னா நாங்க என்னைக்கு இந்த சாதியை ஒழிக்க வந்தோமோ அன்னைக்கே சினிமா பாக்குறத நிப்பாட்டிட்டோமே, அன்னைக்கே அவுத்து போட்டு ஆடுறத பாக்குறத நிப்பாட்டிட்டோமே. நாங்க வீட்டில் போய் பாருங்க, குமரி பிள்ளை இருக்கிற வீட்டில் பூரா திரிஷா படமா? இப்ப யாரு லேட்டஸ்ட் நடிகை? அவங்க படம் இருக்கா இல்லையா? வீட்டுக்கு போனா நடிகர்களுடைய படம் வீட்டுக்குள்ள இருக்குல்ல, சாமி படங்கள் வீட்டுல இருக்குல்ல, அவங்க எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? நம்ம ஊர்ல நம்ம 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 சாமிக்கு அல்லது நம்ம தெருவுக்கு நம்ம இனத்துக்கு நம்ம போராடலாம், யார் யார் போராடுவா, யாரு பேசுவா? யோசிச்சு பாருங்க, காலையில எந்திரிச்சு ஆம்பளை பிள்ளைங்க இளவட்ட பிள்ளைங்க கக்கசுக்கு போறீங்க இல்ல, காலையில எந்திரிச்சு நீ ஈஸியா கையில தூக்கி ஓட்டி எங்கனையா உட்கார்ந்துருந்து வந்துருவேன். உங்க அக்கா தானே, எங்க அக்கா தானே, உங்க அம்மா தானே, எங்க அம்மா தானே, உன் தங்கச்சி தானே, என் தங்கச்சி தானே. காலையில எந்திரிச்சு இந்த ரயில்வே தண்டவாளம் பக்கம் ஒருவேளை கழிப்பறைக்கு போறதுக்காக எங்க ஆத்தா எவ்வளவு கூணி குறுகி போய் தெரியுறா, எங்க அக்கா எவ்வளவு கூணி குறுகி போய் தெரியுறா, போறதுக்கு கக்கு செட்டாடா? காலையில ஒதுங்க கக்கு செல்லாமல் என் சாதியில பிறந்த எங்க ஆத்தா, எங்க சித்தி, எங்க அக்கா, எங்க தங்கச்சி ரோட்ல தெரியறாளே, இத பத்தி பேச, இத பத்தி கவலைப்பட ஏதாவது கட்சி இருக்காடா? எவனாவது தலைவன் இருக்கானடா? எவனாவது பேச தயாரா இருக்கானடா? ஒருத்தனும் பேச மாட்டான், இத ஒருத்தனும் பேச மாட்டான். அது எனக்கு தெரியும், நான் ஏன் நான் சொல்றேன், நீ ஏன் பேச மாட்டேங்கிற? உனக்கு இருக்கம் இல்லையா? நான் இப்ப பெண்கள் மேலதான் கோவப்படுறேன், பெண்கள் மேலதான் ஆத்திரப்படுறேன். என்ன புருஷ, என்ன அண்ணன், என்ன ஆம்பளை, உன் வீட்டுல இருக்கிற எனக்கு கக்கசே கட்டி தர முடியல, நீ ஒரு ஆம்பளையாடா அடிச்சு விரட்டணுமா இல்லையா? அவன எனக்கு கக்கஸ் இல்லடா, அந்த ரோட்ல இந்த ஊர்ல இந்த தெருவுல என்ன ஊர்ல பெரியாளு, என்ன கட்சியில பெரியாளு, என்ன சங்கத்துல பெரியாளு, அவனால நமக்கு என்ன பிரயோஜனம்? கேட்க கூடாதா? கேட்க மாட்டீங்களா? அடிமை அடிமை அடிமையாவே எத்தனை ஆண்டு வருஷம் இருக்க போறீங்க? எத்தனை வருஷம் அப்படி அடிமையாவே இருக்க போறீங்க? இதைத்தான் மாற்றுவதற்கு ஒரு கட்சி இல்லை, இதை பேசுறதுக்கு ஒரு கட்சி இல்லை. இப்ப தமிழ் புலிகள் கட்சி எதுக்கு இங்க வந்து நாங்க இங்க கூட்டம் போட்டு பல நூறு ஆண்டுகளமாக பல ஆயிரம் ஆண்டுகளமாக இந்த மண்ணில் இந்த சாதியில பிறந்ததற்காகவே அறிவிக்கப்படாத அடிமையாக வாழக்கூடிய இந்த இனத்தை காப்பதற்கு யாரும் இல்லை. இந்த இனத்திற்கு ஒரு அநீதி வருகிறது என்று சொன்னால் கேள்வி கேட்க யாரும் இல்லை. யோசிச்சு பாருங்க, ஏன் நமக்கு இந்த ஒற்றுமை இல்லை? ஏன் இந்த நம்ம கோயில்ல ஒரு லைட்டு போடணும் நமக்கு தோணல? நல்லா புரிஞ்சுக்கணும் சொந்தங்களே, இந்த ஊர்ல எத்தனை கட்சி இருக்கு, எத்தனை கட்சிக்காரங்க இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா நான் கூட சொன்னேன், இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா அதிமுக திமுகல நம்ம மக்கள் எல்லாருமே இன்னொரு இடத்துல ஓட்டு போடுவாங்க, இல்லைனா சூரியனுக்கு போடுவாங்க. அதை பெருமையா சொல்லுவாங்க, நாங்கெல்லாம் எங்க தாத்தா காலத்துல இருந்து, எங்க அப்பா காலத்துல இருந்து, ஏன் எனக்கு விவரம் தெரிஞ்சு என் விரல் நெட்டலையை தவிர எங்கேயுமே போய் குத்தாதுங்க அதை சொல்றான். நான் கேக்குறேன், விவரம் தெரியறதுக்கு முன்னால இல்லடா,
விவரம் தெரியாம தாண்டா தொடர்ச்சியா ரெட்டலையே குத்திட்டு இருக்கற அத நீ புரிஞ்சுக்கணும் முத எதுக்கு ரெட்டலையில குத்துற அதுக்காக நீ சூரியன் நீ எதுக்காக குத்து ஏன் ஓட்டு போடுற எதுக்கு ஓட்டு போடுறன்னு தெரிஞ்சு செய்றியா உன்னுடைய அப்பன் காலத்தில் இருந்து தாத்தன் காலத்தில் இருந்து உன் காலத்தில் இருந்து ரெட்டலைக்கு ஓட்டு போட்டு எம்ஜிஆரை முதலமைச்சர் ஆக்கினாயே ஜெயலலிதாவை முதலமைச்சர் ஆக்கினாயே ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் இந்த ஊரிலே கலக்காணி பகுதிக்கு கக்கசு கட்டி கொடுத்தாங்களாடா லைட் கொடுத்திருக்காங்களாடா குடிக்க தண்ணி கொடுத்திருக்காங்களாடா உனக்கு குடிக்க தண்ணி கூட கொடுக்கல இவன் பெருமையா பேசுறான் எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துல இருந்து என்னடா விவரம் தெரிஞ்ச காலத்துல இருந்து அறிவில்ல நம்முடைய ஓட்டில தானே எம்எல்ஏ ஆகிறான் நம்முடைய ஓட்டில தானே எம்பி ஆகிறான் நம்முடைய ஓட்டில தானே முதலமைச்சர் ஆகிறான் நம்ம ஓட்டு போடல நம்ம எம்எல்ஏ ஆகிடுவானா நம்ம ஓட்டு போடல நம்ம கவுன்சிலர் ஆகிடுவானா அப்ப நம்ம ஓட்டை வாங்கிட்டு கவுன்சிலரா வந்தவன் எம்எல்ஏவா வந்தவன் நமக்கு குடிக்க தண்ணி தரணுமா இல்லையா நமக்கு ரோடு தரணுமா இல்லையா நமக்கு கோயிலுக்கு லைட் தரணுமா இல்லையா நமக்கு கக்கஸ் தரணுமா இல்லையா இத கூட சிந்திக்க மாட்டீங்களா இத கூட கேள்வி கேட்க மாட்டீங்களா இந்த அன்புக்குரிய சொந்தங்களை உங்களுக்கு சொல்றேன் இப்ப இந்த வீட்டுக்காரர் ஒரு விசேஷம் வீட்டுல விசேஷம் வைக்கிறாருன்னு வைங்க ஒரு கல்யாணமோ காது குத்தோ வைக்கிறார் அவரு அவர் வீட்டுல விசேஷத்துக்கு நம்ம போய் மொய் போடுறோம் ஒரு 500 1000 மொய் போடுவோம் கல்யாணம் காது குத்து வச்சா திரும்ப ஒரு மாசம் கழிச்சு 2 கழிச்சு நம்ம வீட்டுல ஒரு விசேஷம் வைக்கிறோம் வைங்க கல்யாணமோ காது குத்தோ வைக்கிறோம்ல நம்ம அந்த அவனுக்கு 1001 மொய் போட்டோம் அவனுக்கு போய் பத்திரிக்கை கொடுப்போம்னு போய் கொடுப்பீங்க அந்த 1001 போட்டமே திரும்ப போட்டானா இல்லையா நீ நோட் எடுத்து செக் பண்ணுவியா இல்லையா முனியாண்டிக்கு 1001 காது குத்துக்கு நான் மொய் போட்டிருக்கேன் நான் கல்யாணம் வச்சிருக்கேன் ஏண்டா எனக்கு 1001 போடலன்னு அவன் வீட்டுல போய் கேள்வி கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா ஏண்டா 1001 மொய் உனக்கு திரும்ப செய்யலனாலே கேள்வி கேட்கிறாயே உன்னை உன்னுடைய ஓட்டை பெற்றுக் கொண்டு கோடி கோடியாக லட்சம் லட்சமாக கொள்ளையடித்த எம்எல்ஏவை எம்பியை முதலமைச்சரை நீ கேள்வி கேட்டிருக்கியா கேட்டிருக்கியா கேட்கணும்ல அதென்ன உன் சொந்தக்காரன் 1000 மறந்து இருந்தா கேட்கிற இன்னொரு சாதிக்காரன் வந்து ஓட்டை வாங்கிட்டு போயிட்டு ரோட்ல விட்டானே உன்னைய சரி பொழைச்சு போய் தின்னு தொலைங்க எங்க ஓட்டை போய் வாங்கிட்டு எல்லாத்தையாவது போய் தொலைங்க நீங்க தண்ணி தரவனாண்டா லைட்டு தரவனாண்டா ரோடு தரவன் எதையுமே செய்யவனாண்டா நிம்மதியாவது எங்களை வாழ விடணும்லடா நிம்மதி குடிக்கிற கஞ்சியை குடிச்சிட்டு நிம்மதியா வாழ விடணுமா இல்லையா நான் உழைத்து நான் ஓடாய் தேய்ந்து 5 ரூபாய் 10 ரூபாய் என்று சேகரித்து வைத்து நான் கார் வாங்குவேன் நான் டூ வீலர் வாங்குவேன் நான் லாரி வாங்குவேன் நான் வீடு கட்டுவேன் அதை இவன் எவனாவது பொறுத்துக்கிறானா எவனாவது பொறுத்துக்கிறானா வயிறுலாம் எரியுது சக்குளிய போய கார்ல போறதா டேய் ஏன் உழைப்புல நான் வாங்கின கார்ல நான் போகாம எவன்டா போறான் எவன் போவான் நான் ஒண்ணு சொல்றேன் சக்கிலிய போய் கார்ல போகலாமா அப்படின்னு கேக்குறான் பாரு அடுத்த முறை கார் ரோட்ல போகாதடி கார் எதுல போகணும் நான் சொல்ல மாட்டேன் ஏண்டா நீ கார் வாங்கினா ரோட்ல போகலாம் நாங்க கார் வாங்கினா போகாதோ என்னடா எந்த ஊரா சட்டம் நீ ஓட்டினா தான் அந்த வண்டி போகுமா நாங்க ஓட்டினா போகாதா நான் சொல்லிட்டேன் அவன் அடிச்சா தான் அடிக்கும் இல்ல நம்ம அடிச்சாலும் அடிக்கும் அருவா என்ன கம்பு என்ன ஒருத்த கம்பு எடுத்து அடிக்கிறான் அந்த கம்பு அவன் எடுத்தா தான் அடிக்குமா நம்ம எடுத்தா திருப்பி அடிக்க முடியாதா சொல்றாரு பாவம் இங்க அண்ணன் ராஜா அண்ணன் லாரி வாங்கி வச்சிருக்கிறாரு லாரியில கொண்டு போய் மண்ணள்ளி போடுறான் இன்ஜின்ல சக்கிலே போயெல்லாம் லாரி வச்சு கார் வச்சு பொழைக்கிறதா அந்த இன்ஜின்ல மண்ணள்ளி போட்டா இன்ஜின் சீஸ் ஆயிரு தெரியுமில்ல இது எங்க ஊர் பக்கம் இல்ல எங்க ஊர்ல ஏன் வண்டி இல்ல இன்ஜின்ல எவனாவது போட்டேன்னு வச்சுக்க அந்த இன்ஜின் தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் மறுநாள் எப்படி எரியும் எனக்கு தெரியாது என் வண்டி நான் லாரி வாங்கி ஓட்டினா என் வண்டியில எவனாவது இன்ஜின்ல மண்ணள்ளி போட்டா மண்ணள்ளி போட்டவனுடைய லாரி தீ பற்று எரியும் எரிப்பேன் அப்படிதான் சொல்லணும் போல எரிப்பேன்ல என் குடிசையை எரித்தால் அவன் குடிசையை நான் எரிப்பேன் என்னை அடித்தால் அவனை நான் திருப்பி அடிப்பேன் ஆனா இங்க அவன் பாட்டுக்கு செஞ்சுட்டு அவன் பாட்டுக்கு நம்ம மேலேயே கேச கொடுக்குறான் போலீஸ் ஸ்டேஷன்ல பாருங்க எவ்வளவு பெரிய அநீதி அதுல வழக்கமா தமிழ்நாடு முழுவதும் கத்து வச்சிருக்கான் நம்ம வந்து நம்மளை அடிச்சு விடுவாங்க
நம்ம போய் பிசிஆர் கேஸ் கொடுப்போம். அவன் உடனே எங்க பிள்ளையில கேள்வி பண்ணிட்டாங்க, எங்க பிள்ளையில கைய அசிங்கமா இல்ல, அசிங்கமா இல்ல. பொம்பளை பிள்ளைய ஓன் வீட்டுல பிறந்தா மட்டும்தான் அக்கா தங்கச்சிலடா, என் வீட்டு பிறந்தாலும் அது அக்கா தங்கச்சிலடா. இந்த பொம்பளை பிள்ளையில கேலி பண்ற, கிண்டல் பண்ற, கையை பிடிச்சிருக்கிற கேடு கட்ட பொறப்புல நாங்க கிடையாது. தயவு செஞ்சு உங்க பிள்ளையில நீங்க கொச்சப்படுத்தாதீங்க, கொச்சப்படுத்தாதீங்க. நீங்க எங்க மேல வேற கேஸ் கொடுங்க. சக்லி பயங்கரம் எங்களை அடிச்சு விட்டாங்கன்னு கொடு, சக்லி பயங்கரம் எங்களை வந்து திமுறா பேசுறான் கொடு. எங்களை நீ உண்மையிலேயே நாங்க என்ன செய்யறோமோ அப்படி கேச கொடு. நீ சரியான ஆம்பளையா இருந்தா நீ என்னை அடிக்க வந்து நான் புகார் கொடுக்கறேன், நான் உன்னை அடிக்க வருவேன், அடிப்பேன், அடிச்சாந்து புகார் கொடு. என்ன பொம்பளை பிள்ளையில வச்சுட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல விளையாடுறீங்க, பாவம் இல்லையா? எங்க அக்கா கட்சி மட்டும் பாவம் இல்ல, எந்த ஜாதியில பிறந்தாலும் பெண்கள் பாவம் தானே. நான் ஒன்றை மாத்திரம் சொல்லி கொடுக்குறேன், இது ரொம்ப முக்கியமானது. என்ன ஏன் சொல்றேன்னா, உதவி செய்யலாம் பரவாயில்ல, அவன் நம்மளை அடிச்சான், நம்ம அவனை அடிச்சோம் அது சரி பரவாயில்ல, நம்ம அவனை அடிச்சோம்னு கேஸ் கொடுத்துட்டோம், அவன் நம்மளை அடிச்சோம்னு மாத்தி மாத்தி கேஸ் கொடுத்தாச்சு. சரி, கேஸ் கொடுத்தாச்சு இல்ல, போலீஸுக்கு என்ன வேலை? ஏய், நீ அவனை அடிச்சியா விசாரிக்கிறேன், நீ அவனை அடிச்சியா விசாரிக்கிறேன், நடவடிக்கை எடு அப்படின்னு. புகாருக்கு உண்மைத்தன்மை இருக்கா இல்லையான்னு நடவடிக்கை எடுக்கணுமா? போலீஸ் போலீஸ் எடுக்கணும்ல. ஆனா இந்த களக்காடு, இந்த இந்த ஊர் போலீஸ், இந்த புதுச்சத்திரம் போலீஸ், தமிழ்நாடு முழுவதும் அப்படித்தான். இந்த புதுச்சத்திரம் போலீஸ் இருக்கு, ரவுடி பயல்களை பூரா விட்டுருவாங்க, ரவுடி பயல்களை பூரா விட்டுருவாங்க, காசு பணம் வச்சிருக்கிறவன் எல்லாம் விட்டுருவான், மிட்டா மிராசு முதலாளி எல்லாம் விட்டுருவான். பாவம் இந்த சாதியில பிறந்த ஏப்ப சாப்பிடுறான்ல, அவன் கிட்ட தன்னுடைய வீரத்தை, நீ எல்லாம் இப்படி பேசலாமா அப்படி பேசலாமா அப்படின்னு அவன் நம்ம கிட்டதான் இல்லாத வீரத்தை பிறகு காட்டுவான். அவன் நம்ம தம்பி பாவம், இன்னைக்குதான் வீட்டுக்கு போனேன். அதாவது ஒன்றிய செயலாளர் அவரை வந்து ரவுடி பட்டியல சேர்த்திருக்கான், ரவுடியா. அப்போ இவன் என்ன என்ன நினைக்கிறான்னு பாருங்க. இதெல்லாம் கூட பரவாயில்ல, போலீஸ் எப்பவுமே அப்படித்தான் இருப்பாங்க. இப்போ இங்க போலீஸ்ல பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்குல்ல, பஞ்சாயத்து நடக்கும்போது திமுக காரன் அதிமுக காரன் ரெண்டு பேரும் இருக்கிறான், ரெண்டு பேருக்குமே நம்ம ஓட்டு போட்டிருக்கோம்ல, நம்ம திமுக காரங்களுக்கும் ஓட்டு போட்டிருக்கோம், அதிமுக காரங்களுக்கும் ஓட்டு போட்டிருக்கோம். இப்ப திமுக காரனா இருக்கட்டும், அதிமுக காரனா இருக்கட்டும், அவன் என்ன செய்யணும்? ஏப்பா இன்னைக்கு நீங்க அடிச்சுக்கிறவீங்க, இன்னைக்கு நீங்க அடிச்சுக்கிறவீங்க, நாளைக்கு கூடிக்கிறவீங்க இல்லையா? அது உங்க பிரச்சனைப்பா, நாங்க எப்படிப்பா தலையிடுறது அப்படின்னு தானே சொல்லணும். திமுக காரங்களா இருக்கட்டும், அதிமுக காரங்களா இருக்கட்டும், என்ன சொல்லணும்? எங்க இன்னைக்கு நீங்க அடிச்சுக்கிறவங்க, நாளைக்கு கூடிக்கிறவங்க, ஒரே ஊருக்காரங்க. நாங்க இதுல தலையிட முடியாதுன்னு ஒதுங்கி இருந்தா அவன் உண்மையான திமுக காரன், உண்மையான அதிமுக காரன். ஆனா அந்த ரெண்டு கட்சிக்காரனும், ரெண்டு கட்சியுமே பிடிக்காது தெரியுமில்ல, திமுகவுக்கு அதிமுகவை பிடிக்காது, அதிமுகவுக்கு திமுக பிடிக்காது, சரிதானே? ஆனா இவனுக்கு ஒருத்தனுக்கு ஒருத்தனு பிடிக்காது, இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கேச வாபஸ் வாங்க, கேச வந்து ஒண்ணும் இல்லாம பண்ணிருங்க, அல்லது கவுண்டர் கம்ப்ளைண்ட் வாங்கி சக்லி பாய் மேல நாலு மேல கேச போடுங்க, அவன் வாபஸ் வாங்கிடுவான் அப்படின்னு. நமக்கு எதிராக அதிமுகவை பிடிக்காத திமுக காரன் வர்றான், திமுக காரனை பிடிக்காத அதிமுக காரன் வர்றான், ரெண்டு பேரும் நமக்கு எதிராக வர்றான். யாரு ஓட்ட வாங்கி ஜெயிச்சுட்டு, நம்ம ஓட்ட வாங்கி ஜெயிச்சுட்டு நம்ம மேல கேஸ் கொடுக்க ஒன்றிய செயலாளர், எம்எல்ஏ, மாவட்ட செயலாளர், தோழா துருத்தி எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன்ல பேசுறாங்களே, அப்ப கூட உனக்கு அறிவில்ல, அப்ப கூட உனக்கு அறிவில்ல. நீ என்ன சொல்லணும்? ஏ, நானும் தானே திமுக இருக்கிறேன், நானும் தானே அதிமுக இருக்கிறேன், நீ அதுக்குள்ள வர்ற, நான் இன்னைக்கு அவன் அடிப்பேன், நாளைக்கு அவன் என்ன அடிப்பான் நாங்க பாத்துக்கிறோம், சொல்லணுமா இல்லையா? சொல்றியா நீ? ஒண்ணு தெரிஞ்சுக்க, ஒண்ணு தெரிஞ்சுக்க, திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும், நான் ஒரு கட்சியில் இருக்கிறேன், தலைவனா இருக்கிறேன். நீ சொல்ற பத்தியா திமுக எங்களுடைய கலைஞர், எங்களுடைய மு க ஸ்டாலின், எங்களுடைய ஜெயலலிதா, எங்களுடைய இதே மாதிரி உன்னை மாதிரி நானும் சொல்லிட்டு வச்சுக்க, உன்னை விட பெரிய பதவிக்கு நான் வந்துருவேன், உன்னை விட நான் பெரிய, நான் நாளைக்கு நாமக்கல் எம்எல்ஏ, ராசிபுரத்துல நான் தான் எம்எல்ஏ. ஆனால் ஆனால் அடிமையாக வாழ்ந்து பதவியை பெறுவதை விட எதிர்த்து போராடுகிற புலியாக வாழ்வதுதான் எனக்கு தன்மை, எனக்கு ரோசம், நான் ரோசக்காரன். என் சாதியை அடமான வச்சு, என்னுடைய சாதியை இழிவா பேச வச்சு, அவனை கூணி குறுகி அவன் கும்பிடு போட்டு ஐயா சாமின்னு சொல்லி, அப்படிப்பட்ட பதவி தேவையில்லடா, என் கால் மயிற்றுக்கு சமம்டா, எனக்கு தேவையில்லை. என் சாதிக்கு ஒரு இழுக்கு ஏற்பட்டால், என் இனத்தின் மீது எவனாவது எதை சொல்லி வந்தாலும் சரி,
நான் இப்பவும் சொல்றேன்ல எதை சொல்லி வந்தாலும் சரி மிலிட்டரியே என்னுடைய இனத்திற்கு எதிராக வந்தால் மிலிட்டரிக்கு எதிராக போராடுகிறேன் போராளியாத்தான் நான் வெளியே பயந்து போறாள் நான் கிடையாது பயந்து போறாள் நான் கிடையாது நான் நினைச்சா நான் கொஞ்சம் நீங்க சொல்ற மாதிரி ஐயா சாமின்னு போட்டா லெவல் வேற இன்னைக்கு ஆக்சுவலா எங்க தோழர்களும் கூட வைவாங்க அண்ணன் கொஞ்சம் விமர்சிக்கப்படுறாரோ நம்மளும் தானே திமுக ஆதரிச்சிருக்கிறோம் நம்மளும் தானே திமுக கூட்டணியில் இருக்கிறோம் அண்ணன் இப்படி பேசுறாருன்னு நான் என்ன சொல்றேன் எங்க பிரச்சனை எங்க பிரச்சனை நாங்க அடிக்கிறோம் கூடுறோம் நீங்க ஏன் எங்களுக்கு எதிரா வர்றீங்க கேட்போமா கேட்க மாட்டோமா அதான் ரொம்ப முக்கியம் நான் திரும்பவும் சொல்றேன் எல்லாரும் சொன்னாங்க அண்ணன் கொஞ்சம் நான் திரும்பவும் சொல்றேன் நான் வந்து கட்சி நடத்துறேன் 200 வீட்டுக்கார வரணும் கூட்டத்துமே இல்லை நம்ம சொன்னாலாம் கேட்டுருவானா நீ கேளு கேட்காம போ நீ என் கூட வா வராம போ இந்த கட்சியில் சேரு சேராம போ நான் போராடுவேன் நான் சாகுறேன் ஏதோ ஒன்று பண்றேன் ஆனால் ஒன்னை மட்டும் தெரிஞ்சுக்க யாருக்காவது உண்மையிலேயே சூடு சொரண வெக்கம் மானம் மரியாதை யாருக்காவது இருக்குன்னு நினைச்சிங்கன்னா உடனடியே நீங்க தமிழ் புலியில் சேர்ந்துருங்க ஏன்னா இங்க ரோசா கட்டுறான் உணர்ச்சி படுறவனுக்கு தான் வேலை நாகை திருவிழா உணர்ச்சி வசப்படுறான் வேட்டி துண்டு நல்லா போடுறோம் கேட்டா பெரிய அதான் நம்ம எல்லாம் கார விடுன்றா என்னென்னமோ இவனா சொல்லிக்கிறான் ஒண்ணு இல்ல தெரு கூட்டிட்டு தெரியுவான் அவன் பாட்டு நான் கவர்மெண்ட் வேலைக்காரன்னுவான் நான் கவர்மெண்ட் வேலைக்காரன் போராட்டத்துக்கு வரக்கூடாதுன்னுவான் அவன் பாக்குறது கூட்டுற வேலை அது கவர்மெண்ட் வேலை ஏன் போராட்டத்துக்கு வரக்கூடாதான் தமிழ் பிள்ளைகள் நீங்க போராடிக்கங்க எங்களை நேர்ந்து விட்டுருக்காங்கல்ல ஆனா உண்மைதான் எங்களை நேர்ந்து விட்டுருக்காங்க உனக்கு ஒண்ணுன்னா கவர்மெண்ட் அதிகாரி வர்றானா இல்லையோ இந்த கவர்மெண்டே வருதாலும் சரி கவர்மெண்ட்டுக்கு எதிராக கவர்மெண்ட் அதிகாரிகளுக்காக போராடுவதற்காக என்னை நேர்ந்துதான் விட்டுருக்காங்க ஆமா எங்க அப்பா அப்படித்தானே விட்டுருக்காங்க இல்ல உண்மையிலே சொல்றேன் நான் நீங்க நகைச்சுவை எங்க அம்மா அப்பா உண்மையிலேயே பெத்து எப்படியாவது போய் தொழடா அப்படின்னு விட்டுட்டாங்க பரவாயில்ல அது பிரச்சனை இல்லை ஏன்னா நான் அதுல ரொம்ப எப்படி சொல்றது அதை நான் ரொம்ப ரசிக்கிறேன் ஏன்னா நான் வந்து இங்க 200 வீடு இருக்கு எல்லாரையும் தான் பெத்து விட்டு இருக்கிறீங்க நான் எதுக்காக இந்த கத்திக்கிட்டு இருக்கிறேன் எங்க தமிழ் இந்த இப்ப வந்து வீரமணியை கூட பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷன்ல பிடிச்சி போட்டாங்க கேட்டா ரவுடின்ட்டாங்க இப்ப நான் என்ன கேட்கறேன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறதுல எனக்கு எந்த கௌரவ குறைச்சலும் கிடையாது சொல்லுவான் நம்ம எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் வாசல் மிதிச்சதற்கா கோர்ட் வாசல் எல்லாம் படியேறி இருக்க மாட்டா நம்மளாம் அங்க போலாமாடான்னுவான் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கோர்ட்டுக்கும் போகலைன்னா நீ இந்த பிறப்பே பிறக்காதன்னு அர்த்தம் அதுக்கு அதுதான் அர்த்தம் ஆமா எதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வீரமணி போயிட்டு வந்திருக்காரு ஒன்றிய செயலாளர் எதுக்கு போயிட்டு வந்திருக்காரு கஞ்சா குடிச்சிட்டு போனாரா எவனையாவது கையை பிடிச்சி எடுத்துட்டு போனாரா இல்ல எவன திங்கிற சோத்துலயாவது மண்ணெளி போட்டு போனாரா டே என்னுடைய இந்த சமுதாயத்தை மாதாரி பயல சக்கிலிய பயலன்னு கேவலமா ஒருத்த பேசுவான் கேட்டுட்டு அவனை அடிப்பேன் அதுக்காக நீ ஜெயில பிடிச்சு போட்டேன்னா இந்த ஜெயில தான்டா எனக்கு திறந்து விட்ட இந்த அடிமையை உடைக்கக்கூடிய ஒரே வழி இவனுக்காக நான் ஜெயிலுக்கு போயிருக்கிறேன் என் இனத்துக்காக தான் ஜெயிலுக்கு போயிருக்கிறேன் என்னுடைய சாதி ஒழிப்புக்காக தான் நான் ஜெயிலுக்கு போயிருக்கிறேன் யோசிச்சு பாரு இதை நீங்க ரொம்ப ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் இந்த பகுதியில் தமிழ் புலிகள்ங்கிற கட்சி கொடி ஏன் ஏத்துறோம் ஏத்தணும்னு ஏன் சொல்றோம் ஏன் அமைப்பாகணும் சொல்றோம் இது எலெக்ஷன் நேரம் இல்லை தெரியுமில்ல நான் வந்து ஓட்டு கேட்டு வரல இது எலெக்ஷன் நேரமா நான் இவ்வளவு நேரம் பேசியிருக்கேன் யாராவது எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னோமா நீங்க ஓட்டு எனக்கு போட வேண்டாம் நான் ஓட்டு கேட்டு உங்கள்கிட்ட வரமாட்டேன் ஆனா இது எலெக்ஷன் நேரம் இல்லை தேர்தல் நேரம் இல்லை ஆனா ஏன் வர்றேன் ஏன்னா எலெக்ஷன் நேரத்தில் வர்றவன் ஓட்டை மட்டும் வாங்கிட்டு நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் அவன் பேசுவான் அந்த எலெக்ஷனில் நம்மளும் அவன் சொன்னதை கேட்டுட்டு ஓட்டை போட்டுருவான் ஜெயிச்ச பிறகு யாராவது இங்கே வந்திருக்காங்களா ஜெயிச்ச பிறகு உனக்கு நன்றி சொல்ல எவனாவது இங்கே வந்திருக்கானா இதுக்கு முன்னாடி வந்திருக்கானா ஒரு பயம் வரமாட்டான் ஜெயிக்கிறதுக்காக வருவான் ஜெயிச்ச பிறகு உன்னை ஒரு கூட்டம் வரமாட்டான் புரிஞ்சுக்கிட்டியா ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன் நான் இது தேர்தல் நேரம் இல்லை எனக்கு நீ இதை கூட நான் அதை தரேன்னு நான் இங்கே வந்து பேரம் பேசவும் வரல ஒரே ஒரு விஷயம்தான்
தேர்தல் நேரத்துல ஓட்டு கேட்டு வர்றவங்க உன்னை கைவிட்டுருவாங்க. நான் உன்ட ஓட்டு கேட்டு வரல, ஆனா உன்னை நான் கைவிட மாட்டேன். உன்னை நான் கை உனக்காக நான் களத்தில் நிற்பேன், களத்தில் நிற்பேன். கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் இந்த இனத்துல இருக்கக்கூடிய அநீதிக்கு எதிராக, இந்த இனத்தின் மேல விழுகக்கூடிய அந்த அடக்குமுறைக்கு எதிராக, சாதிய கொடுமைகளுக்கு எதிராக, தீண்டாமை கொடுமைகளுக்கு எதிராக, இந்த தலைமுறையில எங்க அப்பா அத்தா எப்படியோ பொழைச்சிட்டான், அடிமையா இருந்து பொழைச்சிட்டான். ஆனா அடுத்த தலைமுறையை நான் அடிமை தலைமுறையாக விட்டுட்டு போக கூடாது. இல்ல நம்ம என்ன, நம்ம என்ன என்ன பிறந்து என்ன சாதிச்சிட்டோம், பிறந்து என்ன சாதிச்சிட்டோம். இப்போ வேற ஒண்ணு இல்ல, ரொம்ப சர, நான் இதெல்லாம் மைக்கில பேசக்கூடாது. நான் என்னுடைய பேச்ச உண்மையான பேச்ச பேச கேட்கணும்னா நீங்க என் பேரை வந்து யூடியூப்ல என் பேரை போடுங்க. நான் என்ன பேசுவேன், எப்படி பேசுவேன், எந்த மாதிரியான அரசியல் பேசுவேங்கிறது அதுல வரும். இன்னைக்கு நான் கார்ல வரும்போது பேசிட்டு வந்தேன், இது என் பேச்சே கிடையாது, நான் இப்படி பேசுனதே கிடையாது. ஆனா கார்ல வரும்போது பேசிட்டு வந்தோம், ஐயோ நம்முடைய சாதிக்காரங்களை பாரு, நம்முடைய சொந்தக்காரங்களை பாரு, 30 வருஷத்துக்கு பின்னாடி நிக்கிறானே, 40 வருஷத்துக்கு பின்னாடி நிக்கிறானே. வட மாவட்டத்து பக்கம் போறேன், தென் மாவட்டத்துக்கு பக்கம் போறேன், தமிழ்நாடு முழுவதும் சுத்துறேன். வட மாவட்டத்தில் பறையர்கள் என்று சொல்லக்கூடிய பட்டியல் சாதி இருக்கு, தென் மாவட்டத்தில் தேவேந்திரர்கள் என்று சொல்லக்கூடிய பட்டியல் சாதி இருக்கு, மேற்கு மாவட்டத்தில் சக்கலியர் என்று சொல்லக்கூடிய பட்டியல் சாதி இருக்கு. 30 வருஷத்துக்கு முன்னால மேற்கு வட மாவட்டத்தில் ரஜினி போடு, அஜித் போடு, கழுத போடு, குதிரை போடு, சாமியார் போடு, அவன் போடு, இவன் போடுன்னு வட மாவட்டத்தில் இருந்துச்சு 30 வருஷத்துக்கு முன்னால. அதே 30 வருஷத்துக்கு முன்னால தென் மாவட்டத்தில் பல்லர்கள் மத்தியில, தேவேந்திரர்கள் மத்தியில ரஜினி மன்றம், கமல் மன்றம், அஜித் மன்றம், அந்த சாமி இந்த சாமி இருந்துச்சு. யாராவது கொஞ்சம் இருந்தீங்கன்னா, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த வட மாவட்டத்தில் இருந்த அந்த அஜித் போடு, கமல் போடு, அந்த விஜய் போடு, அந்த சாமியார் போடு, தென் மாவட்டத்தில் தேவேந்திரர் மக்கள் வசிக்கக்கூடிய அந்த தெருவில் இருக்கிற அந்த ரஜினி போடு, கமல் போடு, சாமி போடு, இப்ப போய் பாருங்க, இருக்காது, இருக்காது. அப்ப அங்க என்ன இருக்கு, வட மாவட்டத்தில் திருமாவளவன் ஒருத்தன் வந்தான், எங்க இனத்துக்கான தலைவன் அவன். அவன் வந்த பிறகு ரஜினிக்கு என்னடா வேலை, கமலுக்கு என்னடா வேலை, சாமியாருக்கு என்னடா வேலை, என்னுடைய சாமியே, என்னுடைய குலசாமியே திருமாவளவன் வந்தான்டானே. சாதி ஆதிக்க குறியீடு அவன் கண்டுபிடிச்சிட்டான். தென் மாவட்டத்துக்கு போயிருக்கியா, டாக்டர் கிருஷ்ணசாமி வந்தாரு, அண்ணன் ஜான் பாண்டியன் வந்தாரு. வந்த பிறகு இப்ப போய் பாரு, அங்க ஒரு இடத்துல கூட அஜித் போடு, கமல் போடு இருக்காது, சினிமா நடிகர்கள் போடு இருக்காது, கிருஷ்ணசாமி அண்ணன் போடும், ஜான் பாண்டியன் போடுதா இருக்கும். என்ன காரணம், என்ன காரணம், என்ன காரணம், நாம் அடிமையாக இருப்பதை உடைத்தெறிவதற்காக அங்க ஒரு இயக்கம் உருவானது, அங்கே ஒரு தலைவன் உருவானா. உனக்கு தலைவன் இருக்கானா, உனக்கு கட்சி இருக்கா, ஒன்றும் இல்லை. ரொம்ப சாதாரண விஷயம், ரொம்ப சாதாரண விஷயம். ஒரு குடும்பத்தில் தலைவன் இல்லைன்னா அந்த குடும்பம் எப்படி ரோட்டில் தெரியும். இப்போ தலைவன்னா அது ஆம்பளையாள் மட்டும் இல்லை, ஆம்பளையாள் மட்டும் இல்லை, தலைவின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, புரியுதுங்களா. ஒரு ஒரு ஊரில் ஒரு குடும்பத்தில் தலைவன் இல்லைன்னா அந்த குடும்பம் செதறிடும்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு குடும்பத்தில் தலைவி அம்மா இல்லைன்னு வச்சுருக்கேன், அந்த குடும்பம் செதறிடும், தெரியும்ல. அப்போது ஒரு குடும்பத்தில் எத்தனை பேர், ஒரு குடும்பத்தில் எத்தனை பேர், 4-5 பேர் இருப்பாங்க, ஒரு 10 பேர் இருப்பாங்க. 10 பேர் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்துல வழி நடத்த ஒருத்தர் இல்லைன்னா அந்த குடும்பம் சீரழிஞ்சிரும்ன்றாங்க. இப்ப 200 வீடு இருக்குல்ல இந்த ஊர்ல, 200 வீடு இருக்கிற இந்த தெருவுல ஒரு தலைவர் இருக்கானா உனக்கு, அவன் உனைய வழி நல்லா வழி நடத்துறானா. 500 ஆடு செம்பரி ஆடு இருந்தா கூட அந்த ஆட்டை மேய்க்க ஒருத்தர் வேணும்ல, மேய்ப்பான். ஒரு குடும்பத்தை வழிநடத்த ஒரு தலைவன் வேணுமே, ஒரு ஊரை வழிநடத்த ஒரு தலைவன் வேணுமே, ஒரு சமுதாயத்தை வழிநடத்த ஒரு தலைவன் வேணுமே, ஒரு இனத்தை வழிநடத்த ஒரு தலைவன் வேணுமே. உனக்கு தலைவன் இருக்கானா, வழிநடத்த சங்கம் இருக்கா, இல்லைன்னா நீ இப்படிதான் தறிகட்டு தான் தெரியவ. ஆடு இருக்குல்ல, ஆடு ஆடு மேய்ஞ்சிட்டு இருக்கும் போது ஒரு கல் எடுத்து தெரிஞ்சா எல்லா ஆடும் செதறி ஓடும். எந்த ஆடாவது எதுக்கு சண்டை போட்டிருக்கா, ஆடு சண்டை போடாது ஓடும். இப்ப ஒண்ணும் இல்ல, இங்க நீ இந்த 200 வீடு இருக்கு, ஒரு 10-20 போலீஸ் லத்திக்கம் போட ஊருக்குள்ள வர்றான்னு வச்சுக்க, ஓடிடுவியா இல்லையா, நின்னு போலீஸுக்கு எதிராக நின்னு பேசுவியா, ஏன் தெருவுக்குள்ள லத்தி வச்சுக்கிட்டு வர்ற, என்னையா பிரச்சனை கேட்பியா, க
கேட்க மாட்டேன். அங்க போலீஸ் ஸ்டேஷன் பார்த்தோம்னா இங்க ஓடி வீட்டுக்குள்ள கதவு மூடிடுவேன். இதுல உன் பிள்ளைய வேற சேர்த்து இழுத்து போட்டு வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிடுவேன். என்ன போலீஸ் வந்து என்ன பண்ண போறாரு கேட்கணும்ல? ஏன் என் தெருவுக்குள்ள போலீஸ் வர்ற கேட்கணும்ல? ஆனா கேட்க மாட்டேன். ஏன்னா நீதான் சங்கமா இல்லையே, உனக்கு தான் நிப்பாட்டி பேச ஒரு தலைமை இல்லையே, செம்பரி ஆட்டு கூட்டம் மாதிரி இருக்கிய. அவன் அடிச்சா இவன் கதவு மூடிடுறானே, இவன் அடிச்சா அவன் கதவு மூடிடுறானே, வெக்கமா இல்ல? இன்னைக்கு அவன் அடிச்சா நாளைக்கு நம்மள அடிப்பான்ல, அவன் பிள்ளைக்கு ஆகிறது நாளைக்கு நம்ம பிள்ளைக்கு ஆகும்ல? இதை யாரு கேப்பா? நம்மதான் கேட்கணும், நம்மதான் கேட்கணும். ஒன்றை மாத்திரம் நான் ரொம்ப உறுதியா சொல்றேன் தோழர்களே, நண்பர்களே, உறவுகளே, மனுஷன் துணிமணி கொடுத்துறான்ல. இப்ப நான் சட்டை போட்டிருக்கேன், பேண்ட் போட்டிருக்கேன், எல்லாரும் வேட்டி கட்ட சை கையில் கட்டிருக்கீங்க, வேட்டி கட்டிருக்கீங்க, சேலை கட்டிருக்கிறீங்க, இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் எதுக்கு? மானத்தை காப்பாத்த. அதை சொன்னா போதுமா? மானம் இருக்கா உனக்கு? இல்ல தெரியல, இருக்கா? இருந்திருந்தா உன் கோயில் எதுக்குறா நீ இருக்குல போட்டிருக்க? இருந்தா ஏண்டா உங்க அக்கா தங்கச்சிக்கு கக்கஸ் இல்ல? இருந்தா ஏண்டா இங்க ரோட்ல சாலை இல்ல? ஏன் இல்ல? யோசிச்சு போறேன். ஆடு மாடு இருக்குல்ல, ஆடு மாடு இருக்குல்ல, நல்லா இதை பேச மாட்டேன். இதெல்லாம் அரங்கு கூட்டத்தில் தெருவில் திண்ணையில் உட்காந்து பேசுகிற பேச்ச பேசிடுவேன். ஏன்னா நான் ஆதங்கத்தில் இருக்கிறேன், 30 வருஷமா பின்னோக்கி இருக்கிறோமே, புரியல. இவனுக்கு புரியுற மாதிரி பேசணும். இப்போ ஒரு பன்னி இருக்குல்ல, பன்னி, பன்னி என்ன செய்யும்? ஒரு பன்னி, ஒரு நாய், ஆடு மாடு எதையாவது வச்சுக்க, ஒரு கால்நடைய, ஒரு ஆடு பிறக்குது, குட்டி போடுது அந்த ஆடு, அந்த ஆடு கொஞ்ச நாள் கழிச்சு பெருசாகும், அதுக்கடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு பெருசாகும், அதுக்கடுத்து பெருசாகும். பருவம் வரும்போது இனப்பெருக்கம் செய்யும், இனப்பெருக்கம் செஞ்ச பிறகு அது குட்டி போடும், குட்டி போட்ட பிறகு அது பெருசாகும், பெருசாகும், இனப்பெருக்கம் செய்யும், குட்டி போடும், வயசாகி செத்து போயிடும். ஒரு பன்னி பிறக்கும், வளரும், இனப்பெருக்கம் செய்யும், குட்டி போடும், வயசானோட செத்து போயிடும். இப்போ அப்படியே அந்த பன்னி ஆடோட உன்னை ஒப்பிட்டு போறேன், பிறக்கிற, வளர்ற, பருவத்துக்கு வர்ற, கல்யாணத்தை முடிக்கிற, பிள்ளைய பெற, வயசாகி போய் செத்து போயிடுற, இந்த ரெண்டு கடையில் என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்ம? என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஏதாவது மாற்றம் இருக்கா? ஆடு மாடு எப்படி பிறக்கிறது, வளர்கிறது, இனப்பெருக்கம் செய்கிறது, குட்டி போடுகிறது, செத்து போகிறதோ, அதை போலவே நீயும் பிறக்கிறாய், வளர்கிறாய், திருமணம் முடிக்கிறாய், குழந்தை பெறுகிறாய், செத்து போகிறாய். ஆட்டிற்கும் மாட்டிற்கும் உனக்கும் என்ன வேறுபாடு இருக்கு? இருக்கா? நினைக்கலாம், என்னடா ஏதோ ஒரு பயல கூப்பிட்டு வந்து நம்மளே திட்டு வச்சுக்கிட்டே இருக்கிறானே நினைக்கலாம். உங்க அண்ணன் தம்பி நான் உன்னைய திட்டம் எவன் திட்டுவான்? நான் திட்டுறது எதுக்கு? என்னுடைய இனம் அடிமையா இருக்கு, அந்த அடிமையை நான் தானே விரட்டணும், நான் தானே விரட்டணும். வேற என்ன வந்த நான் விட்டுட்டு வேலையை பார்த்துக்கணும். பாரு வக்கீலுக்கு படிச்சுட்டு இப்படி ஊர் ஊரா சுத்திடுறான்னு என்ன ஊர்ல பேசுவாங்க. என்ன செய்ய, வேற ஒருத்தன் இப்படி பேச வந்துட்டா நான் ஏன் இங்க வர்றேன்? ஒருத்தனும் பேச வரலையே. ஆண்டாண்டு காலமாக நான் நம்பிக்கொண்டிருந்த அதிமுக என்னை கைவிட்டு விட்டது, எம்ஜிஆர் என்னை கைவிட்டு விட்டாரே, ஜெயலலிதா என்னை கைவிட்டு விட்டாரே. இப்ப நான் தானே பேசணும். இதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் தோழர்கள். நாம் எத்தனை ஆண்டு காலம் ஆடுகளை ஆடுகளாய், மாடுகளாய், பன்றிகளாய் நடமாடப் போகிறோம், என்றைக்கு மனிதர்களாக வாழப்போகிறோம்? இதைத்தான் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடக்குமுறைக்கு எதிராக ஒரு இயக்கம் தேவைப்படுகிறது, இந்த அடக்குமுறைக்கு எதிராக போராடுவதற்கு ஒரு சங்கம் தேவைப்படுகிறது. தலைவன் இல்லாத ஒரு இனமும் சங்கம் இல்லாத ஒரு இனமும் உருப்படவே உருப்படாது. அதனால நான் இந்த இந்த தமிழ் புலிகள்ங்கிற இந்த இயக்கம் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக எண்ணற்ற பிரச்சனையை கையாண்டுகிட்டு இருக்கிறோம். அது கூட இருக்கக்கூடிய இந்த சாதி பிரச்சனையும் நம்ம கையாள வேண்டியதா இருக்கு, தீண்டாமை பிரச்சனையை நம்ம கையாள வேண்டியதா இருக்கு. எனவேதான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், அன்புக்குரிய சொந்தங்களே, நாம் இந்த அடக்குமுறையிலிருந்து விடுபட வேண்டும். இந்த அடக்குமுறையிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். அதுக்கு கொஞ்சமாவது சிந்திக்கணும், கொஞ்சமாவது சிந்திக்கணும். அடுத்த தலைமுறையாவது நல்லா இருக்கணுமா இல்லையா, சுதந்திரமா இருக்கணுமா இல்லையா, படிக்கணும் இல்லையா, படிச்சா வேலைக்கு போகணும்ல, வேலையில உட்கார்ந்து அதிகாரத்துல அவன் கையெழுத்து போட்டு உட்காரணும்ல, அதுக்கு நம்ம என்ன இந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க போறோம், இந்த பிள்ளைகளுக்கு நம்ம என்ன விட்டுட்டு போறோம்? நான் ரொம்ப தெளிவா சொல்லுவேன், ரொம்ப தெளிவா சொல்லுவேன்,
எங்க அப்பா அம்மா எனக்கு எதுவுமே சேர்த்து வைக்கலன்னு சொல்லுவாங்க. ஆனா எங்க அப்பா அம்மா எனக்கு எதுவுமே சேர்த்து வைக்கல. சரி, ஆனா டே ரோசத்தோட பலடா, மானத்தோட பலடான்னு சுயமரியாதை எனக்கு ஊட்டி கொடுத்துருக்காங்க பாருங்க. எங்க அப்பா அம்மா உண்மையிலே எனக்கு சொத்து கொடுத்திருந்தா கூட நான் ரோட்ல தெரிஞ்சிருப்பேன், சொகத்தை கொடுத்திருந்தா கூட நான் ரோட்ல தெரிஞ்சிருப்பேன். எனக்கு சுயமரியாதை உணர்ச்சியை என் அப்பனும் ஆத்தாலும் கத்து தந்ததனுடைய விளைவாக என் இனம் சுயமரியாதை பெற வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கிறேன். என்னத்தை சொத்து சொல்றான்? இப்படியாவது கஷ்டப்பட்டு வேலை பார்த்து இப்ப கூற்ற வேலைக்காவது போனா போதும். இவன் ஆசையப்படுவோம், எப்படியாவது ஒரு எட்டாப்பு படிச்சு கூற்ற வேலைக்காவது போயிடணும். இல்லைங்க, என் பிள்ளை வந்து படிக்கிறாங்க, இந்த மாதிரி ஏதாவது விஷயத்துல வரமாட்டாங்க. இல்லை, ஏன் நாங்கள்லாம் ரொம்ப டீசெண்டான ஃபேமிலி, இந்த சண்டை சச்சரவுக்கெல்லாம் வரமாட்டோம். இவனா சொல்லிக்கிறான் டீசெண்டான ஃபேமிலி. அப்போ சண்டை போட்டு நாங்கள்லாம் டீசெண்டான ஃபேமிலி. நான் போலீஸ்காரனோட சண்டை போடுறேன், அதிகாரிகளோட சண்டை போடுறேன், ஆதிக்க சாதிக்காரன் கூட சண்டை போடுறேன், நான் சண்டை போடுறேன். அப்போ நாங்களும் டீசெண்ட் இல்லாத ஃபேமிலியோ? இவர் வீட்டுக்குள்ளே உட்காந்துச்சு டீசெண்டான ஃபேமிலியா? டேய், நான் என்ன சொல்கிறேன் எங்கள் அக்கா தங்கச்சிய ஒருத்தன் கேள்வி பண்ணுறான், இப்படி ரோட்டில் போகும்போது ஒருத்தன் கேள்வி பண்ணுறான். அதை நான் பார்க்குறேன் எங்கள் அக்கா தங்கச்சியை ஒருத்தர் கேள்வி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, கையை பிடிச்சி இழுக்கும்போது, தவறாக நடக்க முயற்சி பண்ணும்போது, இல்லை இல்லை நமக்கு தேவையில்லைன்னு ஒதுங்கி போனால் அவன் ஏன்டா உயிரோடு இருக்கணும்? அவன் ஏன் உயிரோடு இருக்கணும்? அவன் உயிரோடு இருக்கிறது செத்து போயிடலாம்ல, செத்து போயிடலாம்லே. எங்கள் அக்கா தங்கச்சி ஒருத்தர் கேள்வி பண்ணிக்கிட்டு இருக்கிற போது கேள்வி பண்ணுபவனை நான் அடிக்கவில்லை என்று சொன்னால் எனக்கு எதுக்கு உயிர், எனக்கு எதுக்கு மானம்? நான் கேள்வி பண்ணணும்ல, எங்க அக்கா தங்கச்சி எவனாவது கேள்வி பண்ணணும் நினைச்சாலே அடிச்சு விடுவேன். ஒரு பையன் தெருவுக்குள்ள வந்து கேள்வி கிண்டல் பண்ணிட்டு போக முடியாது. ஆமா, எதுக்கு விடணும்? நம்ம போய் அவங்க தெருவில் யாரையாவது கேள்வி பண்ணிட்டா விட்டுட்டு வந்து விட்டுருவாங்களா நம்மள? அவன் பாட்டு கந்து வெட்டிக்காரன் வர்றான், அவன் பாட்டு வந்து ஏத்தா காசை கொடுக்க மாட்டேயோ அதை கொடுக்குமா, அவன் பாட்டு குண்ட கண்டக்க வைக்கிறான். கந்து வெட்டிக்காரன் நம்ம தெருவுக்குள்ள வந்து இங்க வர்றான்ல, சுய உதவிக்குள்ள குழுக்காரன் வர்றான்ல, கந்து வட்டிக்காரன் வர்றான்ல, காசவன் கடன் கொடுத்தவன் வர்றான்ல, எவனாவது கடன் கொடுத்தவன் டீசெண்டாக வந்து மாரியம்மா அதை கடன் என்னம்மாச்சு கொஞ்சம் குடும்பமானா கேட்குறான், ஏய் மாரி என்ன காசு வாங்கினது என்னாச்சு, நீ வர்றியா இல்லை உன் பிள்ளைய போட்டு அனுப்பி விடுறியா கேட்குறான்ல, கேட்குறானா இல்லையா? நான் தப்பாக பேசிட்டேனா? ஆ கேட்குறான்ல, கேட்குறான். இது எவ்வளோ அசிங்கம். நான் கேட்குறேன், உயர்ந்த சாதிகள்னு சொல்லக்கூடிய மேல் சாதிகள்னு சொல்லக்கூடிய யாராவது ஒருத்தன் கடன் வாங்கி அவன் தெருவுக்குள்ள போய் ஏ என்னாச்சு அப்படின்னு கேட்பானா? அங்க போனா சார் நீங்க போன மாசம் கட்டல சார், பிளீஸ் கட்டுங்க சார்ன்றான். நம்ம கிட்ட வந்தானே அப்படி நெஞ்சை நிமித்திட்டு வர்றான். அது என்ன, அங்க போன நெஞ்சு குன்னுது, நம்ம கிட்ட வந்து நெஞ்சு விடைக்குது. அந்த நெஞ்சை செதைச்சிடணும், நெஞ்சு செதைச்சு விட்டுறணும். அங்க போன பம்புற இங்க வந்து நிமிடுற, இங்கேயும் ஒழுங்கா குனிஞ்சு வாடா, இங்கேயும் குனிஞ்சு வா. அமைதியா கேள், என்ன காசு தானே வேணும், தருவோம் போ போ வருவோம் அப்படி சொல்லணும். வட்டிக்காரன் மட்டும் இல்லை, போலீஸ்காரங்க அந்த அங்கே உட்காந்து எழுதிட்டே இருக்காங்க பாருங்க. இந்த போலீஸ்காரன் உட்காந்து இவன் என்ன பேசுகிறான், இவன் ஊர் ஊராக போய் இந்த ஆளுங்களை போகிற தூண்டி விடுறானே, எழுதுவாங்க. எழுதட்டும் என்ன பிரச்சனை, எழுது. என்ன பண்ண போகிறாங்க? நான் உண்மையிலே தூண்டி தான் விடுறேன். பாவம், என் சாதி அடிமையாக கிடக்கல. அம்பேத்கர் சொன்னதை நான் ஊர் ஊராக போய் சொல்கிறேன், நீ அடிமை என்பதை அவனுக்கு உணர்த்து, அவன் கிளர்ந்திலிருந்து புரட்சி செய்வான் சொல்லுவாங்க இல்லையா. என் இனம் என் மக்கள் அடிமையாக கிடக்கிறார்கள், அந்த அடிமை விலங்கை உடைக்க நான் இந்த மக்களிடம் பிரச்சாரம் செய்கிறேன். என்ன பிரச்சனை, என்னங்க நீங்க அடிக்க சொல்றீங்க? ஆமா, ரோட்ல போறவன் எல்லாம் அடிக்க சொல்றேன். இல்ல, என்னை அடிப்பவனை திருப்பி அடி என்று சொல்லுகிறேன். இது என்ன தப்பு அப்பன்ஸ் ஆயிரும், இது என்ன அப்பன்ஸ், என்ன குற்றம்? திரும்ப புரிஞ்சுக்கணும், போலீஸுங்கிறவங்க நமக்கு வேலை செய்யத்தான் இருக்கிறாங்க. போலீஸை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா சொன்னாங்க, இந்த பகுதியில் புதுச்சத்திரம் போலீஸுக்குள்ள நமக்கு எதிராக இருக்கிறாங்க. புதுச்சத்திரம் போலீஸ் மட்டும் இல்லை, புதுச்சத்திரம் போலீஸ் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா போலீஸுமே உனக்கு எதிராக தான் இருப்பான். ஏன், உன் மாமி மச்சான் அங்கே இருக்கான், அங்கே போகிற உனக்கு பிடிக்காதவன் தானே இருக்கான், அவன் எப்படி உனக்கு ஆதரவாக இருப்பான்? நீ யோசிச்சு பாருங்களேன், இந்த ஊரில் இந்த கோயில் நீங்கள் 4-5 வருஷமாக திருவிழா கொண்டாடல, ஒரு வேளை கொண்டாடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, திருவிழா கொண்டாடுவதற்கு போலீஸ் ஸ்டேஷனில் அனுமதி வாங்கணும், தெரியுமில்ல, மைக் செட் வைக்கலாம் அனுமதி வாங்கணும். எப்போயாவது திருவிழாக்கு அனுமதி வாங்க போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் வாங்க, என்ன இந்த மாதிரி நாங்கள் திருவிழா கொண்டாட போகிறோம், ஓ திருவிழா கொண்டாட போகிறீங்க, வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி, என்றைக்காவது இந்த கலக்காணியிலிருந்து கோயில் பூசாரி ஊர் தலைவரெல்லாம் போவாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு, பெர்மிஷன் வாங்க போவீங்கல்ல, என்றைக்காவது வாங்க கலக்காணி ஊர் பெரியாலாம் வாங்க உட்காருங்க, என்னங்க வேணும், கேட்டிருக்கானா
ஒரு ரெஸ்பெக்ட் அவன் என்ன கலக்கன் திருளாவா ஏய் திருளாலாம் கொண்டாட கூடாதப்பா என்னப்பா நீ இது போப்பா மைக் செட்லாம் போட கூடாதப்பா நீ ஏதோ உங்க கட்சி தலைவரை கூப்பிடுறியாம்ல அதெல்லாம் நமக்கு எதுக்கு நல்லா இருக்கிற ஊரை கெடுக்கிற நீயே அப்படின்னு ஓட்டிலேயே நிக்க வச்சு பெர்மிஷனை கொடுக்காம அலைய விடுறானா இல்லையா அதே இது கலக்காணியில் இருக்கிற மேல் ஜாதிக்காரங்க போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்கன்னு வாங்க சார் வாங்க உட்காருங்க என்ன சார் என்ன கேக்குறானா இல்லையா அதான் அவன் வந்தோன்னா நாற்காலியில உட்க வைக்கிறான் எங்களை வந்தா அங்க கேட்டுக்க வேண்டியவே பேசி அனுப்பிச்சிடுறேன் அனுப்புறானா இல்லையா இதை நீ உணரலையா இதை நீ உணரலையா இது உனக்கு அவமானமா இல்லையா போலீஸ் ஸ்டேஷன் யாரோட ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன் யாருக்கானது போலீஸ் ஸ்டேஷன் அவங்க அப்பயும் சொத்தா ஏ போலீஸ் ஸ்டேஷன் நான் என்ன சொல்றேன்ல பியல்றனே செருப்பு தைக்கிறவனே ஏ நான் எங்க அப்பன ஆத்தால பியல்லி அதுல வர்ற காசுல வருமானம் வரியா கொடுக்கறதாண்டா நீ காக்கி சட்டை போட்டு மெடுக்க உட்கார்ந்துருக்க ஆமா நான் செருப்பு எங்க அப்பே ஆத்தா செருப்பு வச்சு அதுல வர்ற வருமானத்துல நான் தீப்பெட்டி வாங்கி நான் பெட்ரோல் வாங்கி நான் டீசல் வாங்கி அதுல வரி செலுத்துறல அந்த வரி தாண்டா உனக்கு சம்பளம் நான் செருப்பு தைக்கலைனா நான் மலம் அல்லலைனா நான் வரி கட்டலைனா உனக்கு எப்படி இந்த மிடுக்கு வருது அத கேட்கணும்ல சார் என்ன சார் நாங்க கொடுக்குற வரி பணத்துல தானே சார் நீங்க சம்பளம் வாங்குறீங்க கேட்கணும்ல கேட்கணும் உனக்கு தெரியுமா உனக்கு நம்மிடம் வரியை பெறுகிறார்கள் நம்மை ஆட்சி செய்கிறார்கள் ஒருவனுக்கு குடிக்க தண்ணீர் தருவது ஒரு அரசின் கடமையா இல்லையா நடக்க பாதை தருவது அரசின் கடமையா இல்லையா வெளியிருக்க கழிப்பறை தர வேண்டியது அரசின் கடமையா இல்லையா மின்சாரம் தர வேண்டியது அரசின் கடமையா இல்லையா அப்ப அரசாங்கத்தினுடைய கடமையை அந்த அரசு செய்ய தவறுகிற போது ஏன் செய்ய மறுக்கிறாய் என்று கேள்வி கேட்க வேண்டாமா யோசிச்சு பாருங்களேன் உங்க பிள்ளை உங்க குழந்தைக்கு அந்த குழந்தைக்கு அழுதாதான் நீங்க பால் கொடுக்குறீங்க அழுகாத குழந்தைக்கு நீங்க பால் தருவீங்களா பசிக்காத பிள்ளைக்கு நீங்க சோறு தருவீங்களா அழுகிற பிள்ளைக்கு தானே பால் தருவீங்க உங்களுக்கு என்ன வேண்டும் என்று அரசாங்கத்திடம் அழுது புலம்புங்கள் அந்த அழுகைக்கு மதிப்பு இல்லை என்று சொன்னால் அடங்க மறுங்கள் அத்து மீறுங்கள் அந்த அரசாங்கத்தினுடைய ஈரக்குறவை பிடித்து கேள்வி எழுப்புங்கள் அரசாங்கம் நமக்கானது நமக்கு சேவை செய்வதற்கே அரசாங்கம் காவல்துறை நமக்கு சேவை செய்வதற்கே காவல்துறை கலெக்டர் தாசில்தார் எல்லாம் நமக்கு வேலை செய்ய வந்திருக்கிறாங்க நான் ஒன்றை மாத்திரம் திரும்பவும் சொல்கிறேன் நமக்கான மானம் மரியாதை இழந்து கிடக்கிறோம் சுயமரியாதை இழந்து கிடக்கிறோம் இதை மீட்க வேண்டும் என்று சொன்னால் இளைஞர்கள் நாம் அமைப்பாக திரள வேண்டும் இப்போ நீங்க இப்படி யோசிச்சு பாருங்களேன் அது திரும்பவும் சொல்றேன் கலக்காணியா இருக்கட்டும் எந்த ஊரா இருக்கட்டும் போலீஸ் ஸ்டேஷன்ல மரியாதை இல்லை எத்தனை பேர் போனா ரெண்டு பேர் போனா மரியாதை இல்லை நாலு பேர் போனா மரியாதை இல்லை அதுவே 40 பேரா போயே அதுவே 400 பேரா போயே அதுவே ஒரு 4000 பேரா போயே மதிப்பானா மதிக்க மாட்டானா மதிப்பான் நீ காவல் நிலையத்திற்கு போகிற போதே ஒருவனாக இருவராக அஞ்சு பேராக 10 பேரா போகாத ஊரே போ ஏடா கோயில்ல முளப்பாரி எடுக்கிறதா இருந்தா ஊரே போற முளப்பாரி எடுக்க ஊரே போற வீட்டுக்கு ஒரு பிள்ளைய முளப்பாரி போட வைக்கிறீங்கள கோயிலுக்கு முளப்பாரிக்கு வீட்டுக்கு ஒரு ஆள் போனா நாளைக்கு மணிமாறனை அடித்தால் வீட்டுக்கு ஒருவன் காவல் நிலையத்திற்கு போக வேண்டும் நாளை ராஜாவை ஒருவன் அடிக்கிறான் என்று சொன்னால் வீட்டுக்கு ஒருத்த போலீஸ் ஸ்டேஷன் போடா அனுப்பணும் வீட்டிற்கு ஒருவன் என்றைக்கு நாம் வீதிக்கு வருகிறோமோ அன்றைக்கு தான் நம் மீது பூட்டப்பட்டிருக்கிற விலங்கு உடையப்படும் பயப்படாதீங்க அச்சப்படாதீங்க எதிர்த்து கேள்வி கேளுங்கள் அதுதான் நம்ம சொல்லக்கூடிய மிக முத்தாய்ப்பான செய்தியாக நான் இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன் என் அன்பிற்குரிய சொந்தங்களே நான் திரும்ப திரும்ப சொல்றேன் நம்முடைய தலைமுறையாக அடிமையாக இருக்கும் அப்படியே மாற்றம் அதாவது புரட்சினா என்ன மாற்றம்னா என்ன இப்படி இருக்கிற தோஷத்துக்கு இப்படி பிறட்டணும் அதனால நம்ம கடந்த கால வாழ்க்கையை தூக்கி எறிங்க நான் ரொம்ப இளம்புலகை இருக்கிறீங்க இளைஞர்கள் இருக்கிறீங்க என்னுடைய அண்ணன்மார்கள் இருக்கிறீங்க நான் பேசுற எல்லாமே உங்களுடைய கோபத்தை பேசுறேன் எனக்கு யார் மேலேயும் தனிப்பட்ட வெறுப்பு இல்லை நீங்க என்னுடைய சொந்தக்காரங்க உங்கள் மேல எனக்கு எந்த வெறுப்பும் இல்லை கோபம் இல்லை ஆத்திரம் இல்லை ஆனால் நம்ம இப்படி அடிமையா இருக்கிறோமே உணர்ச்சி கட்டு கிடக்கிறோமே என்கின்ற அந்த ஆதங்கத்துல நான் பேசுறேன் நான் இங்க இருக்கிற இளம் பிள்ளைகளுக்கும் இளைஞர்களுக்கும் ஒன்றை மாத்திரம் சொல்லுவேன்
அப்பன் தாத்தன் முப்பாட்டன் அதற்கு முந்தையவன் இவெல்லாம் அவனுடைய உடம்புல ரத்தத்துல சாக்கடை கலந்துருச்சு. கூனி குறுகி குறுகி சாமி சாமின்னு சொல்லி சொல்லி யஜமா யஜமான்னு சொல்லி சொல்லி அவன் ரத்தத்துல நல்ல ரத்தமே ஓடல. அதனால அந்த ரத்தத்தை மாத்துங்க. அடுத்த இளைஞர்கள் அடுத்த தலைமுறை பிள்ளைகள் நான் கூனி குறுக மாட்டேன், நான் நெஞ்ச நிமித்து நிற்பேன், நான் கேள்வி கேட்பேன். அடிமையா போக எங்க அப்பன் காலம் இல்ல, அடிமையா நீ சொன்னதை பூரா கேட்க எங்க தாத்தன் காலம் கிடையாது. இது புலிகளுடைய காலம், இனிமேல் ஏன் எதற்கு என்கின்ற கேள்வியை கேட்போம் அப்படின்னு சொல்லணும். அப்படின்னு சொல்லணும். இன்னைக்கு மேற்கு மண்டலம் முழுவதும் நம்மளை ஏன் ஒருவே மதிக்க மாட்டேங்கிறான் தெரியுமா? இன்னைக்கு ஒண்ணு இல்ல, ஒரு சாதி நம்மளை அடிச்சிட்டா, நம்ம சாதி ஸ்டேஷன்ல இருக்கு, இன்னொரு சாதி ஸ்டேஷன்ல இருக்கு, ரெண்டு சாதி போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற போது திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் ஏன் ஒரு சாதிக்கு ஆதரவா வர்றாங்க? ஏன் ஒரு சாதிக்கு ஆதரவா வர்றாங்கன்னா, அந்த மேல் சாதிக்காரர்களோடு அவர்கள் சமரசமாக போகலைன்னா, அவங்களுக்கு ஆதரவா பேசலைன்னா அடுத்த முறை ஓட்டு கேட்டு அவனை தெருவுக்குள்ள விட மாட்டான். புரியுதா நான் சொல்றது? மேல் சாதிக்காரனுக்கு திமுக காரணம் இருக்கட்டும் அதிமுகவும் இருக்கட்டும், ரெண்டு கட்சியும் ஏன் அவனுக்கு ஆதரவா நிக்குது? ஏன் ரெண்டு கட்சியும் நமக்கு எதிராக நிக்குது? ஏன்னா அந்த சாதிக்காரங்களை அவன் பகைச்சிக்க முடியாது. பகைச்சா அவன் விழிப்புணர்வு ஆகிட்டான், கேள்வி கேட்பான். ஏய் நீ என்ன அன்னைக்கு என்னோ சக்லி பிள்ளை அடிச்சு விட்டாங்க, அன்னைக்கு என்னமோ நீ அவங்களுக்கு ஆதரவு வந்து நிக்கிற, இனிமே எங்க தெருவில் ஓட்டு கேட்டு வராத அப்படின்னு அவன் கேள்வி கேட்பான். கேட்பானா கேட்க மாட்டானா? கேட்பான். ஆனா நமக்கு எதிராக தைரியமா ஏன் வரான் தெரியுமா? இவன் தானே சொன்னா கேட்ட போறான், இவன் தான் திரட்டப்பட்ட சக்தி இல்லையே. திரட்டப்பட்ட சக்தினா இவனுக்கு ஒரு கட்சி கிடையாது, இவனுக்கு ஒரு தலைவன் கிடையாது, இவனுக்குள்ள ஒரு ஒற்றுமை கிடையாது. ஒருத்தன் அடிச்சா இன்னொருத்த ஓடி போயிடுவான். இன்னும் சொல்ல போனா இவனை இவன் சாதிக்காரனை வச்சு அடிக்கலாம். வச்சிருக்கான்ல நம்ம ஊர்ல ரொம்ப பேர் தெரியவான். நம்ம ஒரு இப்ப நம்ம தமிழ் புலிகள், நான் திரும்பவும் நான் இந்த ஊரை அதை பத்தி விசாரிக்கல, நான் தமிழ்நாடு முழுவதும் போறேன், அதனால சொல்றேன், அனுபவத்தில் சொல்றேன். தமிழ் புலிகள் கட்சியை ஒன்று கட்டணும்னு இங்க நாலஞ்சு பயலுக துடிப்பா தெரிவாங்க எந்த ஊர்லயும் கிராமத்துல. அந்த பயில ஏன்னா நமக்கு தமிழ் புலிகள் கட்சி ஒன்று வந்துருச்சுனே, நாகை திருவிழா ஒரு தலைவர் இருக்காருனே, பயங்கரமா பேசுறாருனே, நம்ம சாதி விடுதலை பெறணும்னே, நம்மளும் அரசியல் அதிகாரத்துக்கு வரணும்னேன்னு ஒரு நாலஞ்சு பேர் இந்த கட்சியை தொடங்க முனைப்பா தெரியுவான். அந்த ஊர்ல திமுக ரெண்டு பேர் இருப்பான், அதிமுக ரெண்டு பேர் இருப்பான், ரெண்டு பேர் நாம் தமிழர் இருப்பான், ரெண்டு வேற கட்சியில எல்லாம் இருப்பான். ஆமே டேய் ஏன்னா புது புது அவன் கேட்க மாட்டான், மேல் சாதிக்கிற நம்மளை கேட்க மாட்டான். ஏய் என்ன புது புது பழகம், ஏய் முனியாண்டி உன் மயம் செய்யறது சரியில்லப்பா, நம்ம மோலாளி எதிர்த்து எடுத்து பேசிட்டு இருக்கிறாரு, நம்ம நமக்கு தான் இங்கே திமுகவில் நம்ம வருஷம் ஓட்டு போட்டுட்டு இருக்கிறோம், அதிமுகவில் நம்ம வருஷக்கணக்காக இருக்கிறோம், இப்படி பரம்பரையாக இருக்கிறத எதுக்கு உன் மயம் எதுக்கு புதுசு புதுசாக கிளப்பிடுறான், இல்லை இந்த கட்சியெல்லாம் இங்கே வரக்கூடாதுப்பா அப்படின்னு நம்ம தெருவுக்குள்ள நம்ம கட்சியை வரவிடாம நம்ம சாதியில் இருக்கிற திமுக அதிமுக தானே வரைஞ்சு கட்டி நிற்பான். பார்த்தாடி அவன் வீரம் பூரா அன்னைக்கு நம்ம கிட்ட தான் வரும், பயங்கரமா வரும். அதே வீரத்தை அவரு ஒரு ஒன்றிய செயலாளர் திமுக காரர் புல்லட்ல அப்படி வந்து தரணும், வாங்க 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 அப்படின்னு அவனை கூட்டு போய் சேர போடுவான். அவன் குடிக்க நம்ம வீட்டில் அவனை தண்ணி குடிப்பானா? எங்க நீ எனக்காவது சடங்கு வச்சு ஒரு கல்யாணம் வச்சு காது குத்து வச்சு ஒரு திமுக காரனை உன் வீட்டில் சாப்பிட வச்சிரு, ஒரு அதிமுக காரனை உன் வீட்டில் சாப்பிட வச்சிரு. ஏய் ஒரு பயிலும் உன் வீட்டில் சாப்பிட மாட்டேன், தண்ணி கொடுக்க மாட்டேன். இந்த சேனாதிபதி படத்தில் சொம்பு நல்லும் பாரு, சத்யராஜ் படத்தில் நீ தண்ணி வந்து கொடுப்ப, அவன் வாங்கி பிஎட்டை கொடுப்பான், அவன் வாங்கி அங்கே கொடுப்பான், அப்படியே கீழே ஊற்றிட்டு போயிடுவேன். நான் கேட்குறேன், மனச்ச எவனாவது புரட்சி பேசுகிறவர்கள், இடதுசாரி அரசியல் பேசுகிறவர்கள், ஆண்டாண்டு காலமாக என்னுடைய ஓட்டை வாங்கி கொண்டு என்னுடைய வாக்கை பெற்றுக்கொண்டு இந்த ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்த நீ எனக்கு எதையும் செய்யவனா? என் வீட்டில் ஒரு வாய் சுவார் திங்க மாட்டேங்கிறியே, நான் செத்து கிடக்கிற போது என்னுடைய பிணத்திற்கு முன்னால் வந்து ஒரு சொத்து கண்ணீர் அடிக்க மாட்டேங்கிறியே, என்னுடைய கல்யாண வீட்டில் ஐயோ அமர்ந்து நான் என் பிள்ளைய கட்டி கொடுக்குறேன், நீ வாடான்னு கூப்பிட்டா அவன் வந்து வாழ்த்துறானா? வாழ்த்த மாட்டேங்கிறானே. அப்ப என் கல்யாணத்துக்கு வர மாட்டேன், கருமாரிக்கு வர மாட்டேன், ஓட்டை வாங்கிட்டு எதையும் செய்ய மாட்டேன், சாப்பிட மாட்டேன், தண்ணி குடிக்க மாட்டேன். அவன் கொடிங்க ஒய்யாரமா பறக்கணும். நான் இந்த ஊர்ல இல்லை, நான் ஒரு ஊரா சொல்லிட்டு முதல்ல இந்த சேரிக்குள்ள இந்த தெருவுக்குள்ள தமிழ் புலி கட்சி தவிர இவன் கொடியாவது பறந்துச்சுன்னா அவன் கொடியை வெட்டி வீழ்த்துக்கடான், வெட்டி வீழ்த்துக்கண்ணுவேன். வன்முறை வன்முறை இல்ல, வன்முறை இல்ல. நான் கேட்கிறேன் என்னுடைய பிரச்சனையை பேசாத ஒரு கட்சி என் தெருவில் எதுக்கு இருக்கு? என்னுடைய பிரச்சனையை பேசாத ஒரு கட்சி கொடி என் தெருவில் எதுக்கு பறக்குது? கேட்கப்ப
கேப்பம்ல நான் இப்போ சொல்றேன் தமிழ் புலிகள் கடி கொடி இங்க பறக்குதுல இந்த கொடி பறக்குது இந்த கொடி பறந்துருச்சுல இப்போ உன் பிரச்சனை என்ன சொல்லு உன் பிரச்சனைய கேள்வி கேட்க வரலைனா இந்த கொடியை கூட எடுத்துற நீ இந்த கொடியை கூட எடுத்துற உன் பிரச்சனைய கேட்காத தமிழ் புலி கொடியாகவே இருந்தால அது வேண்டாம்ன்ற சரியா தான பேசுறேன் உன் பிரச்சனைய கேட்கலையா எந்த கொடியும் வேண்டாம் ஆனா புலி கொடி அப்படி கிடையாது புலிக்கொடி அப்படி கிடையாது நீ பிரச்சனை நினைச்சாலே உன் களத்துல வந்து நிற்பான் என்ன கொடியா இல்ல கொடி மரமா இது கம்பியா ஒண்ணு தெரியுமா ஊர்ல கிராமத்துல சொல்லுவாங்க டேய் என்னடா உன் பேச்சா பேசிட்டு இருக்கிற உன் கொடிதான் ஊர்ல பறக்குதோ அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா என்ன அர்த்தம் தெரியுமா இப்ப உதாரணத்துக்கு ஒரு சிலருக்கு புரியும் சிலருக்கு புரியாது இருந்தாலும் பரவாயில்ல இப்ப இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க எல்லை பிரச்சனை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு எல்லையை இந்தியா நகண்டு போய் மீட்டுருச்சுன்னு வைங்க அங்க வந்து தேசிய கொடியை நடுவாங்க தெரியுமா இப்போ சினிமாலெல்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு நாட்டிற்கும் இன்னொரு நாட்டிற்கும் சண்டை நடக்கிறது என்றால் எந்த நாடு ஜெயிக்கிறதோ அந்த நாடு ஜெயிச்ச இடத்துல டேய் நான் இங்கே ஜெயிச்சிட்டேன் என் கொடியை ஊண்டிட்டேன் இனிமேல் இந்த கொடியை தாண்டி ஒரு வயல் வரக்கூடாதுன்னு அர்த்தம் அதுக்கு இந்தியா பாகிஸ்தானை வென்று விட்டால் பாகிஸ்தானுக்குள்ள போய் கொடியை ஊண்டுவான் ஒருவேளை பாகிஸ்தான் உள்ள வந்து இந்தியாவை ஜெயிக்கிறான்னு வையே இந்தியாக்குள்ள வந்து அவன் கொடியை ஊண்டுவான் அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா நான் வென்று விட்டேன் என் கொடியை இங்கே நிலைநாட்டுகிறேன் இன்று முதல் இந்த கொடி நட்டதிலிருந்து இது என்னுடைய மண்ணு இது என்னுடைய நாடு இது என்னுடைய இடம்னு அர்த்தம் சரிதானே சரிதானப்பா படிக்கிற பிள்ளைகளுக்கு புரியுதா எங்கே ஒருவனுடைய கொடி பறக்கிறதோ அது என்னுடைய இடம் என்னுடைய மண் என்னுடைய எல்லையில இருக்கிறதுன்னு அர்த்தம் இப்ப நான் சொல்றேன் அப்படி உன்னுடைய சமூகத்திற்காக போராடுகிறதற்கு இப்ப நம்ம வந்து ஒரு இயக்கத்தை உருவாக்குறோம் இந்த கொடி திமுக அதிமுக கொடி போன்ற பிற கட்சிகள் கொடிகள் போல அல்ல அதை திரும்ப சொன்னல எவனுடைய கொடி அந்த தெருவில் பறக்கிறதோ அவனுடைய ஆட்சி அங்க நடக்குதுன்னு அர்த்தம் இப்ப ஒண்ணு இல்ல இப்ப என் கொடி பறக்குது நம்ம கொடி பறக்குது இந்த எல்லை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு இனிமே தெருவுக்குள்ள எவனாவது வந்து சக்கிலிய போயில மாதாரி போயில பேசுன தொலைச்சிருவேன் சாதிக்காரன் மட்டுமில்ல எல்லா கட்சிக்காரனையும் சேர்த்தே சொல்றேன் எந்த கட்சிக்காரனா இருக்கட்டும் எவனை முதலமைச்சரா கூட இரு கலெக்டரா கூட இரு எஸ்பியா கூட இரு எவனா கூட இரு இனி என் எல்லையில என் கொடி பறக்குது என் கொடி பறக்கிற இடத்தில் எவனுடைய அட்டூழியத்தையும் நான் ஏற்க முடியாது அப்ப திமுக கொடி அதிமுக கொடி அந்த கட்சி கொடி இந்த கட்சி கொடி உன் பிரச்சனையை பேசுனா வச்சுக்க ஆனா மனசாட்சியை தொட்டு சொல்லுவோம் பிரச்சனையை பேசுதா அதான் செய்தி ஏன்னா இதை ஏன் நான் திரும்ப சொல்றேன்னா திரும்ப திரும்ப நீ கேட்பாரற்ற சாதியாக நீ அமைப்பாய் திரட்டப்படாத சாதியாக இருக்கிற அடித்தால் உன்னை ஏனென்று கேட்க நாதி இல்லாத சாதியா இருக்க ஏன் நாதி இல்லாத சாதியா இருக்க தெரியுமா ஏன் மேல் சாதிக்காரர்களுக்கு ஆதரவாக இருக்கிற அரசு மேல் சாதிக்காரர்களுக்கு ஆதரவாக இருக்கிற காவல்துறை நிர்வாகத்துறை நமக்கே ஆதரவா இல்ல நமக்கு ஏன் ஆதரவா இல்லைன்னா எனக்கு ஒரே ஆச்சரியம் எனக்கு ஒரே ஆச்சரியம் என்ன ஆச்சரியம்னா சீரியல் ஓடுது நாடகம் ஓடுது நீங்க தொடர்ச்சியா பார்த்த நாடகத்தை இன்னைக்கு பார்க்க முடியாம போயிருச்சு இவ்வளவு பிரச்சனையிலேயே எங்க அக்கா தங்கச்சி கொஞ்சம் பேர் உட்கார்ந்து இருக்கீங்க பாருங்க உண்மையிலே அப்பா நம்மளுக்கு வந்து மானம் சூடு சோரணம் இருக்கடா சாமி அப்படின்னு நாங்க தைரியமாயிட்டேன் உண்மையிலே உங்களை நான் பாராட்டுறேன் பாராட்டுறேன் எல்லாத்தையும் இழந்துட்டீங்க என்ன பேசுறான் நிக்கிறீங்க பாத்தீங்களா பாராட்டுறேன் ஏன் இது ஏன் பாராட்டுறேன் தெரியுமா நான் ஒரு ஊர்ல கூட்டம் போட போயிட்டு இருப்பேன் என் ஊர்ல இருந்தே 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு ஆளை கூட்டு போயிருவேன் நான் இவனே காங்கிரஸ் காரனா இருந்தாலும் சரி திமுக காரனா இருந்தாலும் சரி அதிமுக காரனா இருந்தாலும் சரி அடே 100 ரூபாய் கொடுத்தா 200 ரூபாய் கொடுத்தா பிரியாணி கொடுத்தா கோட்டர் கொடுத்தா போகாதடா அது நமக்கான கட்சி இல்லடா அப்படின்னு ஊர் ஊரா பேச நான் போவேன் இவன் ஏன் தெருவுல இருந்து ஆளை கூட்டு போயிருவான் அப்படித்தான் கூப்பிட்டு போயிட்டு இருக்கிறான் நான் என்ன கேட்கிறேன் இதுக்காக திமுக அதிமுக எனக்கு எதிரியா அப்படின்னா அப்படிலாம் நான் திரும்பவும் சொல்றேன் உனக்கு உண்மையிலேயே எம்ஜிஆர் பிடிச்சா நீ போ உண்மையிலேயே கலைஞரை பிடிச்சா நீ போ உண்மையிலேயே காங்கிரஸ் காரனை பிடிச்சா நீ போ உனக்கு எவனெல்லாம் பிடிச்சா போ அத கட்சிக்காரனா போ காசு வாங்கிட்டு போகாத காசு வாங்கிட்டு போறது ஈனத்தனம் இல்ல 200 ரூபாய் கொடுத்தா ஒருத்தன் பாருங்க கேவலத்துல இன்னைக்கு 200 ரூபாய் கொடுத்து அதிமுக கொடுத்துக்க போறேன் அடுத்த நாள் அதே 200 ரூபாய் வாங்கிட்டு திமுக கொடுத்துக்க போறேன்
அடுத்த நாள் அதே 200 ரூபாய் வாங்கி காங்கிரஸ் கொடுத்துட்டு போறான். கேவலமா இல்ல, கேவலம் நம்ம 200 ரூபாய்க்கு போற ஆளுங்க நட நம்ம நம்ம அப்பா தாத்தா நம்ம அப்படியே வளர்த்திருக்கோம். 200 ரூபாய் கொடுத்தா இவன்ட்டு போக 400 ரூபாய் நம்ம என்னடா அது, நம்ம என்ன? நான் நல்லா கேட்டுருவேன், காசு கொடுத்தா போறதுக்கு நம்ம என்ன இதான் நடத்திட்டு இருக்கிறோம்? சூடு சொரணம் இல்லை, வெக்கமான இல்லை. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க, உனக்கு மரியாதை வரும், உனக்கு மானம் மரியாதை இருக்குன்னு சொன்ன, அது உண்மையிலே இருக்குன்னா இந்த மாதிரி 100 ரூபா வாங்கிட்டு 200 ரூபா வாங்கிட்டு கஞ்சி இது பிரியாணியை வாங்கிட்டு கோட்டரை வாங்கிட்டு நீ என்னைக்கு இந்த அதிமுக திமுக போன்ற கட்சி கூட்டங்களுக்கு காசு வாங்கிட்டு போறதை நிறுத்துறியோ அன்னைக்கு உனக்கு எல்லாமே உனக்கு வீடு தேடி வரும், எல்லாமே உனக்கு வீடு தேடி வரும். இப்ப வேற ஒன்னும் இல்ல, இப்ப உனக்கு ஏன் கக்கு கட்டி தர மாட்டேங்கிறா? உனக்கு ஏன் தண்ணி தரல? உனக்கு ஏன் லைட் தரல? உனக்கு எதுக்கு தரணுமே? உனக்கு தான் 200 ரூபா கொடுத்தானே கூட்டு வந்திருக்கான், ஓட்டுக்கு நீ 1000 ரூபா வாங்கிட்டு தானே போட்டிருக்க, உனக்கு எதுக்கு அவன் தரணும்? அப்படிதான் கேட்கிறாங்க. நாங்க போய் கேட்கிறோம், ஏங்க உங்க ஆளுங்களை போ சொல்லுங்க, கேங்க உங்க ஆளுங்க காசு வாங்காமலாங்க ஓட்ட போட்டாங்க அப்படின்னு கேட்கிறான். நம்மளை நமக்கு போய் நிக்கிறவங்களுக்கு அசிங்கமா இருக்கு. அதான் நான் சொல்றேன், அப்படி போகாதீங்க, அப்படி போகாதீங்க. காசுக்காக விலை போகக்கூடிய கூட்டம் நம்முடைய கூட்டம் அல்ல, நம்முடைய வரலாறுகளும் அப்படி அல்ல, வரலாறுகளும் அப்படி இல்லை. இந்த பக்கம் வரலாறுகளை எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்காங்க தெரியல. நேற்று தான் பொல்லானுடைய பிறந்த நாள் வந்திருக்கு. பொல்லான் யாருன்னு தெரியுமா? தெரியுமா யாருன்னு? தெரியாது. ஒண்டிவீரன் ஒருத்தர் இருக்காரு, யாருன்னு தெரியுமா? அப்பா இது தங்கச்சி தாங்க, தங்கச்சி ஒரு உலக கூட்டத்திலே உருப்படியா இருக்கு, எது கேட்டாலும் கரெக்டாக பதில் சொல்லுது. நான் இதை ஏன் சொல்றேன்னா, குயிலின்னு ஒரு அக்கா ஒரு 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 போராளி இருக்காங்க தெரியுமா? வெரி குட். என்னன்னா, ஏன் இதை நான் சொல்றேன்னா, இவங்கெல்லாம் நம்முடைய சமுதாயத்தில் பிறந்தவங்க, நம்முடைய சமுதாயத்தில் பிறந்தவங்க. நம்முடைய சமுதாயத்தில் பிறந்தா இந்த கையை கட்டிட்டு கூணி குறுகின்னு சொல்றாங்கல்ல, அப்படி இல்லை. இந்த சமுதாயத்தில் பிறந்த ஒண்டிவீரனுக்கு மகத்தான வரலாறு இருக்கு. பல்லாயிரக்கணக்கான பேரை போரிலே நெஞ்சுக்கு நேராக நின்று சாய்த்து வெள்ள ஏகாதிபத்திய அந்த சர்க்காரை வீழ்த்திய பரம்பரையிலிருந்து வந்த நீ, உனக்கு ஒண்ணு தெரியுமா? தற்கொலை படைன்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? தற்கொலை படைன்னு ஒண்ணு, என் பொம்பளை பிள்ளைகளா இருக்கிறீங்க, என்னுடைய அக்கா தங்கச்சிகளா இருக்கிறீங்க. இப்ப விடுதலை புலிகள் பிரபா, இந்த பிரபாகரன் ஒருத்தர் இருக்காரு தெரியுமா? அந்த பிரபாகரன் ஈழத்தில் ஒரு இனத்தை இன்னொரு இடம் அடிமையாக வைத்திருக்கு. அந்த அடிமை விலங்கை உடைக்க பிரபாகரன் ஆயுதம் எடுக்கிறாரு, துப்பாக்கி தூக்குறாரு. ஏன்னா நம்மள மாதிரி அவன் சொன்னா கேட்க மாட்டேங்கிறான். டே, என்னை அடிக்காத, என்னை துன்புறுத்தாத, என்னை கேவலமா பார்க்காத, நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம்ல, நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். சொன்னதை கேட்டுட்டா பிரச்சனை இல்லை, சொன்னதை நான் கேட்கலன்னா நம்ம என்ன செய்யறது? உன அடிச்சுதான் ஆகணும், அதனாலதான் நாங்க அடிச்சு அடின்றோம். ஆனா எங்க தலைவர் அப்படி இல்லை, அடிச்சா கூட இவன் கேட்க மாட்டான், சுட்டு கொன்றுறான்ட்டான். அதனால பிரபாகரன் துப்பாக்கி எடுத்துட்டாரு. துப்பாக்கி எடுத்துட்டு எவனாவது என் இனத்தை அடிமைப்படுத்த நினைச்ச சுட்டு கொன்று வண்டா, இது என்னுடைய நாடுடா, இது என்னுடைய எல்லைடா, இவன் என்னுடைய மக்கள் ராண்டா, அண்ணன் ஆயுதம் எடுத்தார். அப்போ ஆயுதம் எடுத்த பிறகு உலகமே பயப்படுது. பூலான் தேவின்னு ஒரு போராளி தெரியுமா? தெரியாது. தெரிஞ்சுக்கங்க, வட மாநிலத்தினுடைய மிகப்பெரிய மகத்தான தலைவர் பூலான் தேவி. பழங்குடியினர் சமுதாயத்தை சார்ந்தவங்க, பழங்குடியினர்னா எஸ்டி. அந்த பூலான் தேவி காட்டுக்குள்ள வேலைக்கு போகும்போது 13 பேர் தூக்கிட்டு போய் ரேப் பண்ணிட்டான். அப்ப அந்த அம்மா கத்துது, அந்த மாநிலமே கத்துது, இந்தியாவே கத்துது, ஐயோ பழங்குடி சமுதாயத்தை சேர்ந்த பூலான் தேவியை கற்பழித்து கொலை செய்து விட்டார்கள், இந்த கொலைக்கு நீதி இல்லையா, இது நியாயம் கிடைக்காதான்னு கத்துறான். ஒரு பயத்திலையும் பார்க்கல, ஏன்னா கற்பழிச்சது எஸ்டி மக்கள் தானே, பூலான் தேவி தானடா, அதுக்கு என்ன கத்துறீங்கன்றான். அந்த அம்மா பார்த்துச்சு, எவன்லாம் கற்பழிச்சானோ அவனை பூரா தூக்கி வந்து சுட்டு கொன்றுச்சு. உடனே இந்தியாவே கத்துறான், ஐயோ 13 பேரை கொண்டுருச்சு பயடா, எங்களை கற்பழிக்கும் போது நாங்க கத்துனா ஒரு பய கேட்கல, இன்னைக்கு அவன் சத்தன நாடே கொதிக்குது, இனிமே என்னை கற்பழிச்சா அவன் உயிரோட இருக்க மாட்டான்டா அப்படின்னு போட சொல்லுச்சு. அதே மாதிரிதான் பிரபாகரன் துப்பாக்கி எடுத்துட்டு, எவனாவது எங்க அக்கா தங்கச்சிய கேலி பண்ண கிண்டல் பண்ண சுற்றுவன் அவர் துப்பாக்கி எடுத்தார் அங்க. அப்போ உலகமே யாருக்கு பயப்படுது? எவன் கேள்வி கேட்கிறானோ, எவன் அடிக்கிறானோ, எவன் வந்து தைரியமா நிக்கிறானோ அவனுக்கு தான் அந்த உலகம் பயப்படுது. பிரபாகரன் போய் கேட்டாங்க, நீங்க எப்படி உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய போராட்டத்தை மிக மனதைரியத்தோடு உங்களால் எடுக்க முடிகிறதுன்னு பிரபாகரன் கேட்டாங்க. பிரபாகரன் ரொம்ப சிம்பிளா சொன்னார், இந்திய வரலாறு படிச்சேன்,
அதுல தமிழ்நாட்டு சுதந்திர போராட்ட வரலாற படிச்சேன். அங்க குயிலின்னு ஒரு அருந்தேர் சமுதாயத்தை பொண்ணு இருந்துச்சு. அந்த பொண்ணு வெள்ளக்காரங்க துப்பாக்கி மிஷின் கண்ணு அது ஆயுத கிடங்கு ஒண்ணு வச்சிருப்பாங்க, ஆயுதங்களை பூரா வச்சிருக்கிற கிடங்கு ஒண்ணு வச்சிருப்பாங்க. அப்ப அதை வச்சுதான் வெள்ளக்காரங்க வேலு நாச்சியார் படைய வீழ்த்துறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட குயிலி, நீ ஆயுதம் வச்சிருக்கிறதுனால தானா வேலாச்சியார வீழ்த்த பாக்குற, உன்னுடைய ஆயுத கிடங்கையே நான் அழிக்கிறேன்னு சொல்லி உடம்புல எண்ணெய ஊத்திட்டு தீய பத்த வச்சுட்டு அந்த ஆயுத கிடங்களை குதிச்சிருச்சு. ஆயுத கிடங்கே வெடிச்சிருச்சு. வெள்ளக்காரன் ஆயுதமே இல்ல. வேலாச்சியார் பாஞ்சு போய் வெள்ளக்கார படைய வீழ்த்தினாங்க. இந்த வரலாற நான் படிச்சேன். இந்திய வரலாற்றில், தமிழக வரலாற்றில் குயிலி என்கின்ற ஒரு அருந்ததியர் பெண் தற்கொலை படையாக இருந்ததனால் வேலுநாச்சியார் நாட்டை பிடிக்க முடிந்தது. அந்த வரலாறை ஏற்றுக்கொண்ட நான் என்னுடைய இனத்தின் விடுதலைக்காக கரும்புலி குயிலி படையை உருவாக்கி இருக்கிறேன். அவர்கள் எந்த நேரத்திலும் நஞ்சை கட்டிக் கொண்டு உடம்பில் வெடிகுண்டை கட்டி கொண்டு சாவதற்கு தனியாக ஒரு படை இருக்கிற போது என்னை ஒருவனாலும் நெருங்க முடியாது. நான் விடுதலை புலிகளாக நிற்பதற்கு காரணமாக இருப்பது குயிலி. பிரபாகரன் சொன்னார், அப்படிப்பட்ட ஒரு இனத்துல பிறந்துக்கிட்டு அப்படிப்பட்ட வீர தலைவர்களை பெற்ற இந்த சமூகத்துல பிறந்துட்டு 100-200 போய் அதிமுக காரண்ட திமுக காரண்ட கையெட்டு நிக்கிறிய, வெக்கமல்ல? மாத்து, தலைமுறையை மாற்று. இந்த தலைமுறை அடிமை தலைமுறையாக இருக்கட்டும், கவலை இல்லை. ஆனால் அடுத்த தலைமுறை அடிமை தலைமுறையாக இருந்தால் அதை விட வெக்கக்கடானது, கேவலமானது, வேறொன்றுமே கிடையாது. அதனால தான் தமிழ் புலிகள் என்கின்ற ஒரு இயக்கத்தை இந்த தலைமுறையை தியாக தலைமுறையாக அறிவித்து அடுத்த தலைமுறையை விடுதலை தலைமுறையாக மாற்றி ஆக வேண்டும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் இழந்து களத்துல நிக்கிறோம். போடு கேச போடு, ஜெயில வையு, அடி மிதி குத்து, என்னனாலும் பண்ணு. ஆனால் இன்னைக்கு என் அப்பனும் தாத்தனும் சந்திக்கிற அந்த அவமானம் நாளை என் பிள்ளை சந்திக்க கூடாது. என் பிள்ளை தலை நிமிர்வதற்கு நான் எதையும் செய்ய தயாராகி விடுவேன் என்பதை உரக்க சொல்வதற்கே இந்த இயக்கம். வருங்கால தலைமுறையை மாற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட இந்த இயக்கத்திற்கு இந்த பகுதி மாத்திரமல்ல, மேற்கு மண்டலம் மாத்திரமல்ல, தமிழ்நாடு முழுவதும் ஆதரவாக நிற்பது மட்டுமல்ல, அமைப்பாய் திரழுவது, அடிமை விலங்கை உடைப்ப நாமும் இந்த இயக்கத்தில் அணிதிரழுவது மிக மகத்தான கடமை. எனக்கு தெரிஞ்சு மேற்கு மாவட்டங்களில் ஆண்களை விட பெண்கள் விழிப்புணர்வோடு இருக்கிறார்கள், ஆண்களை விட பெண்கள் விழிப்புணர்வோடு இருக்கிறார்கள். ஆனால் பெண்களுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? நம்மெல்லாம் கட்சிக்கு போகலாமா, நம்மெல்லாம் சங்கத்துக்கு போகலாமா, நம்மெல்லாம் கொடி பிடிக்கலாமா, நம்மெல்லாம் கோஷம் போடலாமா? நான் கேட்குறேன், ஏன் நம்ம கோஷம் போடக்கூடாதா? ஜெயலலிதா யாரு? பொண்ணு தானே, பெண்ணு தானே. ஒரு பெண் நல்லவர்களா கெட்டவர்களா என்பது வேறு. ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் ஆவதற்காக தன்னை இந்த கள பொது வாழ்க்கையில இறக்கிக் கொண்டார்களே, தன்னை தயார்படுத்திக் கொண்டார்களே. உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதியா, மேற்கு வங்காளத்திலே மம்தா பானர்ஜியா? பெண்கள் தானே, பெண் தானே. மேற்கு வங்காளத்தை ஆட்டி படைக்கிற மம்தா பானர்ஜி ஒரு பெண் தான். உத்தரப்பிரதேசத்தை தன்னுடைய கைக்குள்ளே வைத்திருக்கிற மாயாவதி ஒரு பெண் தான். தமிழ்நாட்டை பார்ப்பனுடைய கதியை நடுங்க வைத்த ஜெயலலிதா ஒரு பெண் தான். நம்மளால முதலமைச்சர் ஆக கூட வேண்டாம், நம்ம நம்ம மக்களுக்காக போராடக்கூடாதா? ஏன்னா நான் திரும்பவும் சொல்றேன், ஒரு ஆண் படித்தால் அவன் குடும்பம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, ஒரு பெண் படித்தால் அந்த ஊரே நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆண்கள் இந்த அரசியல் பாதைக்கு வருவதை விட பெண்கள் அரசியல் பாதைக்கு வருவதுதான் உண்மையான அடிப்படை மாற்றம், அடிப்படை மாற்றம். முகநூல்ல பாத்தீங்களா, சமீபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடிய சேலத்தில் ஏத்த விடல, போலீஸ் ஏத்த விடல, தெரியுமா? முகநூல்ல பாத்தீங்களா, பொம்பளை தங்கச்சி கண்டிப்பா பார்த்திருக்கோம், பார்த்தையாமா? அப்போ கொடியை ஏத்த விடல, விடுதலை சிறுத்தைகள் கொடிய போலீஸ் ஏத்த விடல. அப்ப ஆண்கள் சிறுத்தைகள், ஆண் சிறுத்தைகள் முன்னாடி நிக்கிறாங்க, போலீஸ் லத்தி கத்தியோட வந்துட்டான், ஏத்த விட மாட்டேங்கிறான். அங்கே பெண் சிறுத்தைகள் களத்திற்கு வந்தார்கள். இவ்வளவு பெரிய கம்பி, மொத கம்பியில ஒரு அக்காவோட தோள்பட்டா இருக்கு, வரிசையா பெண்கள் நிக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியினுடைய கொடி கம்பம் எவ்வளவு நீளம் இருக்கோ அவ்வளவு நீளமாக இருக்கக்கூடிய அந்த கம்பியை அந்த பெண் சிறுத்தைகள்
அப்படின்னு தோள்பொட்டையில தாங்கிட்டு போய் இது சிறுத்தை கொடிடா நான் ஏத்து தாண்டாவே என்னை எதிர்க்க போலீஸா இருந்தாலும் சரி மிலிட்டரியா இருந்தாலும் சரி எதிர்த்து என்னங்கல்ல அதுக்கு இந்த நாடே அழிஞ்சிச்சு அடுத்த நாளே முதலமைச்சர் அண்ணன் திருமாவனனை கூப்பிட்டு பேசிட்டாரு பேசினார்ல ஒரு முதலமைச்சரே அண்ணன் திருமாவளவனை அழைத்து பேசுவதற்கு காரணம் யாரு பெண் சிறுத்தைகள் மறந்துடாத நீயும் புலியா மாறு பெண் புலியா மாறு நீ புலியாக மாறிவிட்டால் உன்னுடைய அதிகாரம் உன்னுடைய காலை அடிக்கி வந்து சேரும் பயப்படாத அரசியல்ல ஆண்கள் வந்தா இருக்கணும் பெண்கள் இருக்க கூடாதா அப்படி இல்ல இந்த பாத்தீங்கல்ல 500 ஆண்களை நாங்க தட்டி வச்சிருப்போம் ரெண்டு பேர் 6 மணிக்கு மேல டாஸ்மார்க் போயிட்டு வந்தா கூட்டத்தை ஒழிச்சிரும் கூட்டத்தை நாங்க நடத்த முடியாது எல்லாரும் சொல்லுவாங்க ஏப்பா 10 பொம்பளைய குழாயில சேர்ந்தாலே ஒண்ணும் உருப்படாதுன்னு சொல்லுவாங்க ஆனா இல்ல இப்ப 10 ஆம்பளைல ஒண்ணா சேர்த்து ஒரு விஷயத்தை செய்ய முடியல அதனால இதெல்லாம் மாத்தணும் எங்களுடைய ஆதங்கத்தை புரிந்து கொள்ளணும் என்னுடைய அன்பு சகோதரிகளை உங்கள் எல்லோருக்கும் சொல்கிறேன் இந்த மண்ணில் ஒரு அற்புதமான வாய்ப்பை வழங்கியிருக்கிறீர்கள் நான் பேசியதெல்லாம் என்னுடைய கோபம் அல்ல உங்களுடைய கோபம் இது நமக்கான கட்சி நம்முடைய மக்களுக்கான கட்சி கட்சியின் பெயரால் சங்கத்தின் பெயரால் நடிகர்களின் பெயரால் கடவுளின் பெயரால் நம்ம எல்லோரும் ஏமாத்திட்டாங்க விழிப்புணர்வோடு இரு உன்னுடைய புத்தியை கூர்ந்திட்டு ஏன் எதற்கு என்று யோசி நான் பேசுவதே தவறாக இருந்தால் கூட என்னையே எதிர்த்து நீ கேள்வி கேளு என்று சொல்லி ஏன் எதற்கு என்று கேள்வியை எப்பொழுது நீ எழுப்புகிறாயோ அன்றைக்குத்தான் உன்னுடைய அந்த பகுத்தறிவு சிந்தனைக்கு அது விதையாக இருக்கும் என்று சொல்லி தந்தை பெரியார் சொன்னாரே மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகின்ற அந்த மானத்தையும் அறிவையும் நீ உன் கையில் இருந்து இழந்து விடாதே மானத்தை பெற்றுக்கொள் அறிவை வளர்த்துக்கொள் என்று சொல்லி நல்ல நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த இந்த ஊர் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்